அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 12/8/2024 அன்று நடைபெற்ற கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் அதற்கான எக்ஸாமினேஷன் வந்து இது இன்டர்வியூ போஸ்ட். இது வந்து கல்லூரிகளுக்கான, குறிப்பாக லீகல் காலேஜ், லா காலேஜ் இது போன்ற கல்லூரிகளில் பணிபுரிவதற்கான ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அது கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதனுடைய நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக இறுதியாக தற்போது தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இதுல வந்து 2 கட்டமாக இந்த தேர்வு நடத்தினாங்க. இது ஒரு இன்டர்வியூ போஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் கட்டம் வந்து 12/8/2024 அன்று முற்பகல்ல ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதினாங்க. அன்றைய பிற்பகல்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து 19 முற்பகல் பிற்பகல், 20 முற்பகல் பிற்பகல், 21/8 அதாவது ஆகஸ்ட் மாசத்துல நடந்து முடிந்திருக்கின்ற அவங்களுடைய சப்ஜெக்ட் தொடர்புடைய தேர்வு நடந்து முடிந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 கட்டமாக நடந்து முடிஞ்சது. அதுல நேற்றைய தினம் வந்து நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த முற்பகல் 12/8/2024 நடைபெற்று முடிந்திருக்கின்ற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வுக்கான அதனுடைய விடைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த விடைகளுக்கான சேலஞ்சிங் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த விடைகள்ல ஏதாவது நமக்கு வந்து ஆன்சர் வந்து தவறாக இருக்கிறது அப்படின்னா, நம்ம உடனடியாக நம்ம வந்து டிஎன்பிசியினுடைய அந்த வெப்சைட்ல நம்ம டைரக்டா விண்ணப்பிக்கலாம், அல்லது அதற்குரிய ஆவணங்களோடு உரிய ஐஎஸ்பிஎன் நம்பர் இருக்கக்கூடிய புத்தகங்களோ இல்லை அதற்குரிய ரிலவெண்ட் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை, நம்ம சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம அதை சேலஞ்சிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்களை இப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து கோத்ரூ பண்ணுறோம். இதை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதற்கு என்ன விடை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன விடை கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். அந்த அடிப்படையில் அதில் ஏதாவது நீங்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடியதில் ஏதாவது விண்ணப்பிக்கம் செய்ய சேலஞ்சிங் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து தற்போது இப்ப இந்த பகுதிக்குள்ள உள்ள போவோம். இதுல மொத்தம் வந்து 100 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வினாக்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து சரியான விடை என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மதிப்பெண்களுக்கும் 1.5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அப்ப 150 மதிப்பெண்களுக்கு தான் இது எக்ஸாம் எழுதியிருக்கோம். நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவு எத்தனை சதவீதம் எடுத்தால் பாஸ் பண்ண முடியும், இது வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி தான். ஆனால் இந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கக்கூடிய மார்க் வந்து நம்மளுடைய டோட்டல் கட் ஆஃப், நம்ம சப்ஜெக்ட் கட் ஆஃப் கூட இதை ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸும் அதே மாதிரி சப்ஜெக்ட்ல நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த என்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிச்சு எழுதியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மதிப்பெண் வெளியிடுவாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப சரியான தொடர் அப்படின்னு சொல்லும் போது இதுல ஏபிசிடிஇ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏல வந்து திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுலயே அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, உரை எழுதியவர் முதன் முதலில் திருக்குறளுக்கு மணக்குடவர், திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர் முதன் முதலில், மணக்குடவர் முதல் முதலில் உரை எழுதியவர் திருக்குறளுக்கு, விடை தெரியவில்லை. இதுல நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்கு சப்ஜெக்ட், நம்மளுடைய என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிற போறோம், அதை எதை எழுதுறாரு அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம வாக்கிய அமைப்பிலேயே பார்க்கும்போது ரொம்ப தெளிவாகவே வந்து திருக்குறளுக்கு தான் மணக்குடவர் உரை எழுதுறாரு. அப்ப தெளிவாகவே அவங்க கொடுத்துட்டாங்க, திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இது சாதாரணமா ஒரு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எளிமையாக விடை ஆன்சர் பண்ண முடியும். மற்ற மூன்றுமே பாருங்க இரலவன், உரை எழுதியவர் தொடக்கத்துல என்ன வந்து உரை எழுதியவர் முதல்ல கொண்டவர் வர்றாங்க. அதே மாதிரிக்கு வந்து ரெண்டாவது சி ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அது முடியும் போதே ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல, வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர் முதல் முதலில், அப்போ சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல அங்க. அதே மாதிரி மணக்குடவர் முதல் முதலில் உரை எழுதியவர் திருக்குறளுக்கு அப்படின்றது அங்கும் வந்து ஒரு வினா வந்து தொட்டி நிக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா இருக்கு அப்படின்றதான். இப்ப இந்த பதிவை நீங்க பார்க்கும்போது இனி எதிர்காலத்துல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுறவங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில எந்த மாதிரி வினாக்கள்லாம் இப்ப கேட்கறாங்க அப்படின்றது அடிப்படையில ஒரு சில வினாக்களுக்கு நம்ம வந்து தெளிவாகவே பார்த்துருவோம். அடுத்து வந்து சரியான அதே சேம்ல வந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றதுல அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அந்த சென்டென்ஸ் முடியல, அப்ப உள்ள வரையிலும் முடிஞ்சிருக்கு, அப்ப கிடையாது அந்த சென்டென்ஸ். அடுத்து வந்து பி ஆன்சர், உலகம் உள்ள வரையிலும் தமிழ் வாழட்டும்னா அங்க தமிழ் அந்த சென்டென்ஸ் வந்து முற்று பெற்று விட்டது. அப்ப உலகம் உள்ள வரையிலும் தமிழ் வாழட்டும்,
அந்த வாலட்டும் என்பது வந்து ஒரு முற்றுப்பெற்ற வாக்கியமாக இருக்கிறதுனால அது ஆன்சர் வருவதற்கான சான்சஸ் இருக்கு. மற்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். உள்ள வரையிலும் உலகம் வாலட்டும் தமிழ் மொழி. பாருங்க, இது வந்து ஒரு இர்ரிலெவண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். உள்ள வரையிலும் அப்படின்னு தொடங்குது, உலகம் வாழட்டும் தமிழ் மொழியில் அப்படின்னா முரண்பட்ட ஒரு சொற்களினுடைய இணைப்பாக இருக்கிறது இந்த சென்டென்ஸ், அதனால அது கிடையாது அப்படின்றது நமக்கு உறுதியா தெரியும். அடுத்து வாழட்டும் உலகம் தமிழ் மொழி உள்ள வரையிலும், இதுவும் பார்க்கும்போது ஒரு சென்டென்ஸ் அமைப்பு முறை என்பது வந்து ஒரு சரியான அமைப்பு முறை இல்லை அப்படின்றது தெரியுது. கடைசி இ அப்படின்றது விடை தெரியவில்லை அப்படின்ற ஒரு ஆன்சர் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இதுல கொடுக்கப்பட்ட ஆன்சர் வந்து பி தான், உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படின்னு தெளிவா சொல்லித்தாங்க. நாம் வீழ்வதாக இருந்தாலும் தமிழ் வாழட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரியே தான். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. சோ இது வந்து இப்ப சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றது ஒரு விதமான, நம்மளுக்கு கிட்டத்தட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-22 முறைகள்ல நமக்கு வினாக்கள் கேட்கப்படாத கொடுத்துருந்தாங்க. அகரவரிசைப்படுத்துதல், சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்துல இந்த மாதிரி கொடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ரெண்டு கொஸ்டின் சரியான தொடர்ல கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இப்ப வந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்ப இங்க கொடுக்கப்பட்ட சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குறது, கரெக்டா சொற்றொடர் ஆக்கியிருக்காங்களா அப்படின்றது எது சரியா இருக்கோ அதுதான் நம்ம இங்க தேர்ந்தெடுக்கப்படும். என்ன கொடுத்திருக்காங்க, குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவுதான். குசேலம்புரம் அப்படின்ற ஒரு சமஸ்தானம் இருக்கு, அதுல வந்து அவங்களுடைய பிரதான தொழில் வந்து உழவுதான் அப்படின்றத சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப இதை வந்து எப்படி கரெக்டா ஒழுங்குபடுத்தி எழுதுற மாதிரி தான் இருக்குது. அப்ப பிரதான தொழில் உழவுதான் குசேலபுரி சமஸ்தானத்துக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். இப்ப வந்து இங்க வந்து தெளிவா இந்த வார்த்தையில கொடுத்துட்டாங்க, குசேலபுரி சமஸ்தானம் அப்படின்றதுக்கு வந்து என்னது, அவங்களுடைய என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னா கரெக்டா வந்து உழவு அப்படின்றத சொல்றாங்க, அதுதான் அவங்களுடைய பிரதான தொழில் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் வந்து முற்றுப்பட்டிருக்கு. சரியான சொற்கள் வந்து அமைப்பு முறையில இருக்கு அப்படின்னா இது சரியா இருக்கிறது இருக்கு, அதைத்தான் விடையிலையும் வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அடுத்ததையும் நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்தோம், உழவுதான் தொழில், உழவுதான் தொழில் குசேலபுரி சமஸ்தானத்துக்கு பிரதானம், அதுக்கும் முற்றுப்பெறல, சமஸ்தானத்துக்கு முடிஞ்சிருக்கு முற்றுப்பெறல, அதே மாதிரி பிரதானம் அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கு அப்ப முற்று பெறல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா விடை தெரியவில்லை, ஈ வரல, அப்ப ஆன்சர் சி, குசேல புரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் அப்படின்றது சரியான விடை அப்படின்றதான். அடுத்து பார்த்தோம்னா சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து இதுல வந்து நல்ல யூஜிசிலே இந்த மாதிரி வினாக்கள்லாம் கேட்கிறாங்க, அதாவது வந்து ஆங்கிலத்துல, அதாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விலங்கினம் கொடுத்து அந்த விலங்கினத்துல இருக்கக்கூடிய அந்த குட்டியினுடைய பேர் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இதுல எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆடு வந்து, இப்ப ஆடு என்பது சிங்குலர், ஒற்றைப்படை, ஒரே ஒரு ஆடை குறிக்கிறது. இதே மாதிரி பண்மை, இது வந்து ஒருமையில இருக்கக்கூடியது ஆடுன்றது, பண்மையில வந்து ஆடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆடுகளுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த தொகுப்பை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியில வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு குறிக்கணும். கூட்டம் அப்படின்னு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, இப்ப ஆட்டு கூட்டம்னு அழைக்கிறதுல மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் ஒரு இடத்துல கூலி இருக்காங்க, குழுமி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் கூட்டத்தை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா மக்கள் கூட்டம்னு சொல்லலாம். அப்ப கூட்டம்ன்ற வார்த்தை யாருக்கு வரும், மக்களுக்கு வருமே தவிர ஒரு ஒரு அக்ரிணியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வந்து ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஒரு விலங்கினத்துக்கு இருக்கக்கூடியது, அதனால அதை வந்து கூட்டம்னு நம்ம சொல்றது இல்ல. ஆட்டு மந்தை அப்படின்னா நம்ம சொல்றோம், மந்தையில போய் ஆட்டை அடைச்சிட்டாங்க, கிடையில போய் அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மந்தை என்பது என்னது, ஆடுகளுடைய கூட்டம் இருக்கக்கூடியதான் நம்ம மந்து சொல்றோம். சோ அதுதான் சரியான கூட்டு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதே சரியான கூட்டு பேர்ல பார்த்தோம் அப்படின்னா மாட்டுக்கும் மாட்டு மந்தை அப்படின்றதான். இப்ப ரெண்டுமே பாருங்க, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை, ரொம்ப ஈஸி ஆன்சர் எடுக்கிறது. ஏன்னா ரெண்டுமே வந்து பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பொறுத்தளவு என்ன அப்படின்னா உங்களுக்கு எளிமையா தான் வினா கேட்பாங்க, ரொம்ப கடுமையா உங்களுக்கு டெஸ்ட் பண்றது கிடையாது. ஆனா டிஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது கடுமை இருக்கும், ஏன்னா அங்க வந்து மினிமம் கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்லும் போது அங்க வந்து சிக்கல் இருக்கு. ஆனா பட் இங்க வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கொடுத்து எடுக்கும் போது ஈஸியா வந்து எலிஜிபிலிட்டியில இருக்கக்கூடிய அந்த கிரிட்டீரியாக்குள்ள உங்களால எடுக்க முடியும் அப்படின்றதான். இப்ப சரியான கூட்டு பேர் இங்கும் என்ன, மாட்டு மந்தை, மாடுன்றது என்ன, ஒரு ஐந்தறிவு ஜீவ இனம், ஐந்தறிவு ஜீவனத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா மாட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப சந்தைன்னு சொல்லுவாங்க பாத்திரம்னா, இப்ப மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க, மாட்டு சந்தை, குதிரை சந்தை, ஈரோடு பக்கத்துல எல்லாம் பார்த்தோன்னா அந்த பவானி இதுல பார்த்தோம்னா அந்த குதிரை சந்தையெல்லாம் நடத்துவாங்க, மாட்டு சந்தை அப்படின்னு நடத்துவாங்க. காங்கேயம் காங்கேயம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த காங்கேயம் மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லுங்க, காங்கேய மாடுன்னு சொல்றாங்க, மாட்டு சந்தை அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அந்த வேடம் வந்து மந்தை அப்படின்னு பாத்தீங்க, ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுங்க. அப்புறம் நிரல் நிறை அணி,
அதுல நிறை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நிரல் நிறை அணி, நிரல் அணிகள் வந்து பல வகையான அணிகள் இருக்கு. தற்குறிப்பேற்ற அணி, அதே மாதிரி சொற்பொறுப்பின்வரும் நிலை அணி, நிரல் நிறை அணி, அந்த மாதிரி நிறைய அணிகள் வந்து இருக்கிறது. அதுல வந்து இந்த நிரல் நிறை அணியில நிறை என்பதற்கான பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இடத்துல நிறை அப்படின்னாவே நம்மளுக்கு பொதுவா வந்து முழுமை அப்படின்றது தெரியும், ஆக்சுவலா வார்த்தை இல்லை நம்மளுக்கு. அங்க என்ன கொடுத்துருக்காங்க, நிரல் நிறை அப்படின்னா வரிசைப்படுத்துதல், வைத்தல், நிறுத்துதல், அடுத்துதல், விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நிரல் நிறை அப்படின்னா நிறை அப்படின்னாவே நிறுத்துதல் அப்படின்றதுதான், அதனுடைய பொருள்ல தான் கொடுத்துருக்காங்க அதனுடைய பொருள். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க நிற்கிற, எங்க நிற்கிற, இது வந்து ஒரு வலுவு சொல். இப்ப வந்து நம்ம வழக்கு மொழியில பேசுவோம், ஏழை எங்கே போறல அப்படின்னு சொல்லுவோம். இது வழக்கு மொழி, நம்ம பேசக்கூடிய மொழி. நான் நீங்க வந்து நாகர்கோவில் செல்லாம ஏழை எங்கே போற, என்னல செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு வழக்கு மொழிகள் இருக்கு. அந்தந்த பகுதிக்கு ஒரு வழக்கு மொழி. சாப்பிட்டுட்டி, சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உண்ணுட்டியா, தின்னுட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா வழக்கு மொழி. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, எங்க நிக்கிற, எங்க நிக்கிறேன்னா எங்க நின்று கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எங்க நிக்கிற, எங்க நிக்கிற, எங்க போற, எங்கு போகின்றாய் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எங்க போற, எதுக்கு எதுக்கு போற அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வலுவு சொல். இந்த பேச்சு வழக்கினுடைய எழுத்து வழக்காகும் அப்படின்ற பொழுது எவ்வாறு அமையும், சரியான ஒரு எழுத்து வழக்குக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னா அது எங்கே, எங்கே நீட்ட வரும், எங்கே போ நிற்கிறாய், எங்கே நிற்கிறாய், எங்க நிற்கிற அப்படின்னா எங்க நிற்கிற அப்படின்னா எங்கே நிற்கிறாய். ஈஸி, ரொம்ப ஒரு வலுவு சொல்லுக்குள்ள ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து பார்த்தோம்னா, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, அறிஞர்கள், அறிஞர் நூல், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணம் அமைவது எது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு என்ன காரணம் அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு வந்து வேற்றுமை உருவு அப்படின்றதுதான் சரியா ஆன்சரு. இதை பற்றி வந்து ரொம்ப அதிகமா நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அதனுடைய வேறுபாடு சம்பந்தமான குறித்து பின்னாடி வந்து நீங்க வேற்றுமை உருவு அப்படின்ற பகுதியில பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல அதனுடைய வேற்றுமை உருவுனா என்ன, எழுவா என்ன, ஓம உருவுனா என்ன, குறிச்சொல்னா என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம தெளிவா தெரியும் போதுதான் அதனுடைய இது தெரியும். சோ வந்து அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் அப்படின்னா என்னது, வேற்றுமை உருவு. இங்க வந்து உருபு வந்து வேற்றுமை பெற்று வந்திருக்கு அப்படின்றதான். அடுத்து வந்து கலை சொற்களை அறிதல், சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆங்கிலத்துல கொடுத்து ஆங்கிலத்துக்கு சரியான ஒரு எதிரான ஒரு தமிழ் சொல், வழக்குல இருக்கக்கூடிய தமிழ் சொல் என்ன அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இப்ப கிளாசிக்கல் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் டான்ஸ் சொன்னோம்னே தெரியும் நம்மளுக்கு. கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னா என்னது, பண்டைய அந்த அந்த என்ன அந்த நாடக எந்த அமைப்பு முறையில அந்த டான்ஸ் இருந்துச்சோ அதை தான் சொல்லுவாங்க. அது மாதிரி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னது, பண்டைய இலக்கியங்கள். அதே மாதிரி எபிக் அப்படின்னா, எபிக்னா என்ன, இலக்கியம். ஆக்சுவலா எபிக்னா நம்ம வந்து ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டுமே எபிக் தான். இப்ப எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வி இலக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னா செவ்வி இலக்கியம் அப்படின்றது சொல்றாங்க. அந்த செவ்வி இலக்கியம் செம்ம அப்படின்றது உங்களுக்கு என்னது அப்படின்னு பார்த்தா எபிக் லிட்ரேச்சர் தான் சொல்றாங்க. அடுத்து ஏன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா, ஏன்சியன்னா என்னது, முன்னாடி உள்ளவங்க, முன்னாடி காலத்துல உள்ளவங்களுடைய அவங்களுடைய இலக்கியம் இருக்கு பதில, அதைத்தான் நம்ம ஏன்சியன்ட் லிட்ரேச்சர் சொல்றோம். அதை வந்து காப்பிய இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். இப்ப காப்பிய இலக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மணிமேகலை காப்பியம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இரட்டை காப்பியங்கள் நம்ம பார்க்கறோம் பத்தில, அதெல்லாம் வந்து காப்பிய வகையை சார்ந்தது, அது வந்து ஏன்சியன்ட் லிட்ரேச்சர்னு சொல்றோம். தென் ரிலிஜி ரீஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னோம்னா வட்டார இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த இது எல்லாமே சரியா பொருந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாமே என்னது, தவறா பொருந்திருக்கு. நம்ம என்ன கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் சொல்றது கிடையாது. அதே மாதிரி எபிக் லிட்ரேச்சர்னா செவி இலக்கியம் சொல்றது கிடையாது. அதே மாதிரி ஏன்சியன் லிட்ரேச்சர்னா காப்பி இலக்கியம் சொல்றது கிடையாது. ஆனா இதுல எது சரியா பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஜியஸ் ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்றது. நம்ம ரீஜனல்னா என்ன, வட்டாரம், வட்டார வழக்குன்னு சொல்றாங்கல்ல, வட்டார மொழி அப்படின்னு ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்றாங்கல்ல, ரீஜனல் லாங்குவேஜ்னா என்ன, வட்டார மொழின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு மட்டும் தான் சரியா பொருந்திருக்கு. ஏன்னா நீங்க தொடக்கத்துல சொல்லும் போது அப்படி விளக்க சொன்னீங்களே, கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்ன, பண்டைய இலக்கியம் அப்படின்னு கிடையாது. ஸோ சொல்றது புரிவதற்காக நம்ம இங்க நேரம் கொடுத்துருக்க வாக்கிய அமைப்பு முறையை பார்த்தோம். பட் அதுல சரியான சேர்க்கையில் இருக்கக்கூடிய இணைப்பு இருக்கக்கூடியது அப்படின்றது ரீஜனல், ரீஜனல்னா வட்டாரம், சரியா, ரீஜனல் லிட்ரேச்சர், ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்றது. அது மட்டும் தான் சரியா புரிஞ்சிருக்கு. கடைசி வந்து ஈன்றது, விடை தெரியல அப்படின்றது. ஸோ எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னாவே அது காப்பியம், காப்பியங்கள் வரக்கூடிய, காவியங்கள் வரக்கூடிய லிட்ரேச்சர்ஸ்ல வரும். ஏன்சியன் லிட்ரேச்சர்னா முன்னால் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பண்டைய கால மக்களுடைய அவங்களுடைய அந்த இலக்கியத்தை பத்தி பேசுறது. ஸோ அந்த மாதிரி கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ இது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வேறுபட்டு இருக்கு அப்படின்றதுதான். அடுத்து ஒரு கலைச்சொல்ல பார்த்தோம், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் வந்து இரிகேஷன் அப்படின்னா நிலப்பகுதின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்சுலேட் அப்படின்றது என்னன்னா துணை தூதரகம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டெரிட்டரி அப்படின்னா வணிக குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெரிட்டரியன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரிக்கே வந்து கைடு அப்படின்னா பாசனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாருங்க, எல்லாமே இரிலெவண்டா இருக்கு. இதுல ஒரே ஒரு இதான் பொருந்திருக்கு. ஸோ இப்போ டெரிட்டரி அப்படின்னு வந்தோம்னா டெரிட்டரி யூனியன் டெரிட்டரிஸ் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வரக்கூடியது. அதே மாதிரி கைடு அப்படின்னா வழிகாட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வந்து இவங்க பாசனம் கொடுத்துருக்காங்க. அப்ப அதே மாதிரி வந்து கரெக்டான பொறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா கன்சுலேட் அப்படின்றது, அது வந்து துணை தூதரகம் என்று சொல்றாங்க. அதை தான் சரியான விடையை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப எந்தெந்த கூற்று சரியானது அப்படின்றது பார்க்கறது நம்ம சரியா பார்க்கணும். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியா எடுத்துக்கிறோமா, மொழி காலத்துக்கு ஏற்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தமிழ் மொழியை வந்து இன்னைக்கு கால டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுக்கு உலகத்துக்குள்ள நம்ம போன பிறகு இன்னைக்கு இணையம் சார்ந்த புது புது வார்த்தைகள் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சியிலுமே புது புது வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து சங்ககால இலக்கியத்தில் இருந்தக்கூடிய அதே வார்த்தைகள் வந்து இன்னைக்கு நம்ம பிரயோகப்படுத்தக்கூடியதுல குறைவு தான். அப்ப புது வார்த்தைகள் வரும்போது அதுக்கான புதிய தேவைகள் வரும்போது அப்ப மொழிக்கு வந்து காலத்துக்கு ஏற்றப்ப மாறுகிறது அப்படின்றது அது சரியான கூப்பு தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும். எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னா சரியான ஒரு அமைப்பு தான். ஏன்னா எழுத்து மொழி அப்படின்றது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எழுதிய திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளை இன்றும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா காலத்தை கடந்து நினைக்கக்கூடிய எத்தனையோ யோக சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு காலம் கடந்து இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் வந்து எழுத்து மொழி தான். எழுத்து மொழி தான் காலம். இன்னைக்கு எத்தனையோ இலக்கியங்கள் அப்படின்றது நம்ம கைகள்ல, நம்ம சங்க இலக்கியங்கள் எத்தனையோ சங்க இலக்கியங்களை பார்க்கிறோம். அந்த அகை இலக்கியமாக இருக்கட்டும், புற இலக்கியமாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அது இருக்கு அப்படின்னா அதற்குடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எழுத்து மொழியில இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ இலக்கியங்கள் தமிழ், அதாவது கையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை வச்சிருக்க கையில இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பொருள் வந்து ஒரு தங்க கிண்ணம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தங்க கிண்ணத்தினுடைய பெருமதிப்பு வந்து அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா தங்க கிண்ணத்தினுடைய பெருமதிப்பு யாருக்கு தெரியும் அப்படின்னா பெரியவங்களுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். அது மாதிரி நம்மளுக்கு தமிழ் மொழியினுடைய பல பண்மைகள், பல பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மொழியாக இருக்கிறது. அந்த மொழி வந்து எத்தனையோ நல்ல அறம் சார்ந்த விஷயங்களையும் சரி, வாழ்வியல்ல ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பன்முகப்பட்ட மொழி தான் தமிழ் மொழி. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் இன்று நாம் புறந்தள்ளிவிட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்ட எல்கைக்குள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் புதிதாக படைக்கின்ற இலக்கியங்களை எல்லாம் அது ஒரு இனிப்பான இலக்கியம், அது இனிப்பான விஷயம் என்று நான் மேற்கத்திய நாடுகளை நோக்கி அந்த புத்தகங்களை படிப்பதற்கான வாழ்வியல் முறையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தமிழர்கள் பார்த்தோம் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு வேறு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு வாழ்வியலுடைய குடார்த்தங்களை பற்றியான வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நூல்களை தான் அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நூல்களை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். அதுதான் எழுத்து மொழியினால இன்னைக்கு இருந்தனால தான் இன்னைக்கு காலம் கடந்து நம்ம நிற்கிறோம் அப்படின்றதான். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். எழுத்து மொழி அப்படின்ற போது இங்க எழுத்து மொழி வந்து உடல் மொழிக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பேச்சு வழக்கு அப்படின்னு வரும்போது நான் வந்து என்னுடைய பேச்சு வந்து இப்ப நீங்க சாதாரணமா சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு அப்படின்னா அவருடைய நடிப்பு பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த நடிப்போட இப்ப கட்டபொம்மன் வசனத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னா அதனுடைய இதுல அப்படி ஒன்றி இருப்பார். அதுதான் அப்ப வந்து எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் வேணா உடல் மொழி வந்து இருக்கும். பேச்சுக்கு ஏத்தாப்புல அந்த பாவனை இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல கிடையாது, தேவையில்லை. அதே மாதிரி வந்து பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இப்ப பேச்சு மொழி அப்படின்னு வந்து வச்சுங்களேன், அப்ப கண்டிப்பா வந்து குரல் நல்லா இருக்கும். ஏற்றத்தாழ்வோடு இருக்கணும், எந்த இடத்துல ஏற்றி பேசணும், எந்த இடத்துல இறக்கி பேசணும், ஸோ ஹை ஸ்பீச் எங்க இருக்கணும், லோ ஸ்பீச் எங்க இருக்கணும் அப்படின்றது சரியானது தான். அது அவசியம் இல்லைன்னா பேச முடியாது. இப்ப வந்து ஒரு 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 ஏதோ ஒரு கதையை பத்தி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தில் அந்த எதிராளி அந்த குறிப்பிட்டவனை பற்றி நோக்கி வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஒரு வெகுண்டு எழுந்தான் அப்படின்னு சொல்றான். அவன் எதிராளி வெகுண்டு எழுந்தான் அப்படின்னா நான் வெகுண்டு எழுந்தான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்பீச் லோவா இருந்துச்சு அப்படின்னா அது கேட்கறதுக்கு இருக்காரு. சரி, அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ கூற்று காரணத்துல சோ அப்ப 1, 2, 4 இது நாலுமே சரியா இருக்கு. 1, 2, 4 சரி. மூன்றாவது, அதாவது எழுத்து மொழிக்கு வந்து உடல் மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதான் பேச்சு மொழிக்கும் உடல் மொழிக்கும் பாவனை இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பேசுறது ஒன்று ஆக்ஷன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று ஒரு நல்ல ஒரு பாவனையாக அது இருக்காது அப்படின்றதான். அடுத்து கூற்று காரணம் சரியா தவிர அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கூற்று அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். அப்ப பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம், பெயரை கொண்டு முடியக்கூடியது எச்சம் அங்கே எச்சம். சரியா, அப்ப வந்து அது சரியானது தான். கூற்று வந்து சரிதான்.
அடுத்து ரெண்டாவது பெயரெச்சம் மூன்று காலத்திலும் வரும். அப்ப மூன்று காலத்திலும் வரும் அப்படின்னா கரெக்ட் தான், ஒரு பெயர் வந்து மூன்று காலத்திலும் நம்மளால குறிப்பிட முடியும். இறந்த காலத்திலையும் குறிக்க முடியும், அதே மாதிரி எதிர்காலத்திலையும் குறிக்க முடியும், நிகழ்காலத்திலையும் அதை குறிக்க முடியும் அப்படின்றது. அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெயரெச்சம் மூன்று வகைப்படும் அப்படின்றது கிடையாது, பெயரெச்சம் வந்து மூன்று வகை கிடையாது அப்படின்றதா. அப்ப வந்து இந்த இடத்துல கூற்று எந்தெந்த கூற்று சரியானது, ஒன்று மற்றும் இரண்டு கூற்று சரியானது, மூன்றாவது கூற்று தவறானது அப்படின்றதா. அடுத்த வினாவை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணம் சரியா தவறானது, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற கூற்றை யார் பாடியது அப்படின்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த பாடல்ல மூணு, அதாவது தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் அப்படின்ற அந்த கூற்றுல பார்க்கும்போது அவங்க என்ன மூணு கூற்று கொடுக்குறாங்க, அந்த மூன்று கூற்றுல இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் கரெக்ட், பாரதியின் மீது குன்றின் பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டது. இவர் வந்து புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுகிறது, இவர் தான் புரட்சி கவிஞர். ஏன்னா அவருடைய படைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கட்டுரை படைப்புகளாக இருக்கட்டும், கவிதை படைப்புகளாக இருக்கட்டும் அப்படின்னா அந்த காலத்தினுடைய தேவையை ஒட்டி அவருடைய புரட்சிகரமான பல சிந்தனைகள், பெண்மையை பற்றி, பெண்மையினுடைய விடுதலையை பற்றி, பல்வேறு சிந்தனைகளை பற்றிய கருத்துக்களை இவர் வந்து படைத்தனால்தான் அவர் புரட்சி கவி என்று அழைக்க வேண்டும். அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் வந்து ஆக்சுவலா கனக சுப்புரத்தினம் தான் அவருடைய பெயர், அதை சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம் அவருடைய இயற்பெயர். பாரதியின் மேல் கொண்ட பற்று, பாரதி வந்து பாண்டிச்சேரியில வாழ்ந்த காலத்திலே அவரோடு பழகக்கூடிய ஒரு நெருக்கமான வாய்ப்பு கிடைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு அவர் அவர் அவருக்கு வந்து அங்க டீ போட்டு கொடுக்கும்போது பாரதி வந்து அதுல எப்படி அதை தயாரிச்சான் அப்படின்னு சொல்ற போது கூட அது ஒரு அந்த படிப்பு எல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அப்ப அவங்களுடைய மீட்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றது. சோ அப்ப வந்து கனக சுப்புர தினம் அவருடைய அப்ப மூன்றுமே சரியான கூற்று தான். அடுத்து பார்த்தா குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருங்க, குறில் அப்படின்றது குறுகிய ஓசை உடையது, அதே மாதிரி நெடில் என்று நீண்ட ஓசை உடையது. நம்ம சொற்களை வந்து குறில் ஓசை உடையவை, நெடில் ஓசை உடையவை அப்படின்னு நம்ம சொல்றோம். குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்றத உயிர் எழுத்துக்களை நம்ம சொல்றோம். அதே மாதிரிக்கு வந்து மெய்யெழுத்துக்களை பார்த்தோன்னா அது வள்ளினம் இடையினம் அந்த மாதிரிக்கு நம்ம வந்து சொற்களை வந்து எப்படி வன்மை ஓசை உடையது, அதே மாதிரிக்கு மென்மை ஓசை உடையது மெல்லினம், இடையின ஓசை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓசை அளவை கொண்டது அப்படின்னு சொல்லும் போது அது மெய்யெழுத்துக்களை நம்ம பிரிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல குறில் நெடில் அப்படின்றது மெயினா பார்த்தோம் அப்படின்னா குறுகிய ஓசை மெடி நெடில் ஓசை அப்படின்னு பார்த்தோம். இப்ப பாருங்க அருமை, அதாவது இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பணம் பானம், இதுக்கு ஓரியன்டா இருக்கக்கூடியதான் நம்ம பொருள் வேறுபாடு பார்க்கணும். அப்ப பணம் பானம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப பணம் அப்படின்றது இங்க வந்து முதல்ல கொடுத்துருக்கிறது என்ன குறில் தான், பணம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பானம், பானம்னா என்னது, நம்ம குடிக்கக்கூடிய பானம், இளநீர் அப்படின்ற ஒரு பானம், அதே மாதிரி வந்து தேநீர் அப்படின்ற ஒரு பானம், இதெல்லாம் பானம் பானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. அப்ப அது நெடில் பானம் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி ஒரு சொற்றொரு வரப்பாங்க அருமை அப்படின்றது, அது ரெண்டு பணம் பானம் ரெண்டும் வந்து ஒன்று கொண்டு ரிலவன்ட் இருக்கக்கூடிய வேடம். அப்ப அருமை அப்படின்றது வானகம், இது ரெண்டு ஒன்றுக்கு தொடர்பு கிடையாது. செழுமை கானகம் சரியா, செழுமை அப்படின்றது வேர்டு வந்து செழுமையா இருக்கு அப்படின்னா கானகம் அப்படின்னா காடு அப்படின்றது சொல்லுவாங்க. கானகம் அப்படின்னா காடு அப்படின்றது அரிச்சந்திர மயன கண்டத்துல பார்த்தோன்னா அந்த கானகம் அப்படின்றது பார்த்தோன்னா அந்த காடு அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப அடுத்து பார்த்தோம்னா பருமை பானகம் அப்படின்றது, பருமை பருமைனா பருத்து இருப்பது, பானகம் அப்படின்றது பானகம் அப்படின்றத ஒரு இப்ப வந்து பானம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு பதிலா பானகம்னு ஒண்ணு இருக்கு, புளியில தயாரிக்கக்கூடிய புளி எலும்புச்சம்பளை சாறு எல்லாம் கலந்த கிராமத்துல பார்த்து பானகம் அப்படின்ற ஒண்ணு தயாரிப்பாங்க. புளியை நல்லா கரைச்சு அதுல கருப்பட்டி சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்து அதுல சுட்டு இதெல்லாம் இடிச்சு நல்லா அதுல போட்டு ஏலக்காய்லாம் இடிச்சு போட்டு நல்லா கமகமன்னு இருக்கும். அது இயற்கையான ஒரு பானம், அது உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சியானது. ஆனா இன்னைக்கு நம்ம கடையில கிடைக்கக்கூடிய நிறைய நிறைய தேவையில்லாத பானங்கள், செறிவூட்டப்பட்ட பானங்கள், நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணது, கலவைங்க ஆட் பண்ணதுலாம் கொடுத்துருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு குழந்தை அதை குடிச்சு இறந்து போயிருக்கு. அது ரொம்ப ஒரு லோ குவாலிட்டியில இருக்கக்கூடிய தயார் பண்ணக்கூடிய ஒரு பானமா இருந்தா அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் வரத்தான் செய்யும் அப்படின்றது. அதனால அந்த மாதிரி பானங்கள் எல்லாம் சின்ன சின்ன பானங்கள் எல்லாம் கலர் கலர் தான் வச்சிருக்காங்க, ரெட் கலர் அந்த கலர் இந்த கலர் அதெல்லாம் வந்து அந்த டையெல்லாம் பார்த்தோன்னா எதுல தயாரிச்சு, அந்த டையெல்லாம் ஆக்சுவலா வந்து இண்டஸ்ட்ரியல் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுத்தக்கூடிய கலரிங் எல்லாம் அதிகமா பயன்படுத்தும் போது அந்த மாதிரி ஒரு கேன்சர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால அதெல்லாம் சரியானதா அப்படின்றது பார்க்கணும், பார்த்துதான் நம்ம சொல்லணும். ஸோ இப்ப சரியான ஆன்சர் வந்து பருமை பானகம் அப்படின்றதுதான். அடுத்து குறில் நெடில் வேறுபாடுல வந்து கண் கான், கண் என்று கண் நம்ம பார்க்கறது, கான்றது பார்க்கறது, கண்ணால பார்க்கிறோம் அப்படின்றதான். அப்ப அதே தொடர்புல பார்க்கும்போது இங்க உறுப்பு மலர்ச்சி அப்படின்னா உறுப்பு மலர்ச்சி ஒன்று கொண்டு கிடையாது, அதே மாதிரி உறுப்பு எழுச்சி கிடையாது,
அது உறுப்பு காட்சி. நம்ம இப்ப வந்து கண்ணு வந்து காண்பதற்கான ஒரு கருவி, காது கேட்பதற்கான ஒரு கருவி, மூக்கு நுகர்வதற்கான ஒரு கருவி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு உறுப்பு காட்சிப்படுத்துது. அது என்ன காட்சி? கண் மூலமா பார்த்தா அது காண்டல் காட்சி, காது மூலமா கேட்டா கேட்டல் காட்சி, அப்படின்ற தொடு உணர்வு மூலமா பார்த்தா தொடு காட்சி அப்படின்றது மாதிரி தான். சரியா? சோ அப்ப உறுப்பு காட்சி வந்து சரியான பொருள்ல பொருந்தி இருக்கு அப்படின்றது. அடுத்து இரு பொருள் தருக அப்படின்னு கேட்டுக்காங்க. சோ கலை அப்படின்ற கலை அப்படின்றதுக்கு ஒரு இரு பொருள் தருகன்னு கேட்டுக்காங்க. கலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப களை எடுக்க போறோம்னு சொல்லுவாங்க. சாதாரணமா வந்து வழக்கு சொல்ல வந்து அது கலைன்னு சொல்ல மாட்டாங்க, களை எடுக்க போறோம் அப்படின்னு. களை எடுக்க போறோம்னா வயல்ல வந்து ஒரு நாற்று நட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டு நட்ட பிறகு கொஞ்ச நாள்ல என்னன்னா அதுல இருக்கக்கூடிய மற்ற புல் பூண்டுகள்லாம் முளைச்சு வரும். அப்ப அது வந்து இதனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். அப்ப அந்த களையை நீக்கினா தான் இந்த பயிர் வளர்வதற்கு சரியா இருக்கும், அந்த உரத்தை அது எடுத்து வளரும். இல்லைன்னா அங்க நிலத்துல எடுக்கக்கூடிய உரம் எல்லாமே இந்த களை செடிகள் வளர்த்து எடுத்துக்கும். வாய்க்கால் வழியோ ஓடிய தனியா இங்க புல்லுக்கு புசியுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாய்க்கால் உடவ எடுக்கிற தனியா இங்க இருக்கக்கூடிய புல்லுக்கு கூட புசியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்து அந்த புல் களை என்பது வந்து அங்க பயிருடன் வளரக்கூடியது அப்படின்றதா சொல்றாங்க. சோ பயிருடன் வளரும் புல் பூண்டு அப்படின்றது ஒரு பொருள் அது இருக்கு. இன்னும் அந்த களை அப்படின்றது என்ன, அழகு. திருவிழா களை கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. திருவிழா களை கட்டி இருக்கு அப்படின்னா என்ன, களை கட்டி இருக்கிறது என்றால் அழகு 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 பூண்டு இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம். இப்ப தப்பா திருவிழா களை கட்டுறதுக்கு தோரணம்லாம் கட்டியாச்சப்பா களை கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இரண்டு பொருள் வந்து அந்த மீனிங்ல இருக்குது. அடுத்து இரு பொருள் தருகள்ல ஆழி, ஆழி வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழி வேந்தன், கடல் கொண்டவன். ஆழினாவே கடல்னு அர்த்தம். இந்த சில சில வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்தவனே தெரிஞ்சுக்கணும். ஆழி கொண்ட பெருமாள். அப்ப ஆழி அப்படின்னா கடல் அப்படின்றது. இன்னொன்னு வந்து அதே ஆழி அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து மோதிரம் அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து கலலி அப்படின்றது கூட சொல்லுவாங்க. இப்ப வந்து ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா பரதன் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீ வரல அப்படின்னா ராமன் வரலன்னா நான் வந்து இந்த தீயில குடிச்சு இழந்துருவேன் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் யாகம் வளர்த்து இருப்பாரு. ஆனா ராமர் வருகின்ற வருகையில அவருடைய குரு அங்க இருக்கக்கூடிய விருந்து கொடுக்குறாரு அப்படின்றதுல அங்கே காலம் தாழ்த்தணும். உடனே அவன் வந்து பரதன் சொன்னதை செஞ்சிருவான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு, அவருடைய கலலியை கலட்டி அவருடைய மோதிரத்தை கலட்டி ஆட்ட கொடுத்து விடுவார் அப்படின்னா ஆஞ்சநேயர் கொடுத்து விடுவார். ஆஞ்சநேயர் கொண்டு போய் அப்ப இவர் வந்துட்டாவே அவர் வந்ததாக பொருள் அப்படின்ற அடிப்படையில அதை சொல்லுவாங்க, அது மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆழின்றது ரெண்டு பொருள் பார்த்தோம் அப்படின்னா கடல்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மோதிரம் அப்படின்றது சொல்லலாம். அடுத்து வந்து இரு பொருள் தரு அப்படின்னு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா படி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. படி அப்படின்னா என்னது, முதல்ல படி அப்படின்றதுனுடைய அந்த இதை பார்க்கும்போது அதனுடைய எதை எதை குறிக்கிறது அப்படின்னா படித்தல் அப்படின்றது குறிக்கும். அப்ப படிக்கிறது படித்தல் ஈஸி தான் பாருங்க, தமிழ் எழுதி விட்ட ஒன்று ரொம்ப கிடையாது படித்தல் அப்படின்றது. அப்ப இன்னொரு படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டு வாசல் இருக்கக்கூடிய படி இருக்கு பார்த்தீங்களா, வீட்டு வாசல் கோவில் வாசல் எல்லாம் இருக்கக்கூடியதை என்ன சொல்றோம், படின்னு சொல்றோம். அப்ப அவங்களே வீட்டின் படி அப்படின்னு கொடுத்தாங்க படித்தல். இன்னொன்னு என்னது, படித்தல்ன்றது ஒரு தொழில், அதனுடைய ரூட் வேர்டு தான் படி. படியினுடைய ரூட் படித்தல் என்பது அதனுடைய ரூட் வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா படின்னு சொல்லுவோம். அப்ப அதுல இருந்து வந்த வார்த்தை தான் வீட்டின் படி அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய படி. நம்ம நடந்து ஏறி போறோம்ல வீட்டுல, அஞ்சு படி ஏழு படி வைக்கிறோம்ல ஒற்றை படியில, அது மாதிரி தான். அடுத்து பார்த்தோன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்றது, இது வந்து வலசை போதல் அப்படின்றது சொல்லுவாங்க. சரியான வார்த்தையில நம்ம இங்க வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது காடுகள் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும், பறவைகள் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும், அடுத்து வந்து மனிதன் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும், அடுத்து வந்து விலங்குகள் இடம் போதல் டேஸ் எனப்படும், விடை தெரியவில்லை அப்படின்றது. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பி தான், பறவைகள் இடம்பெறுத வலசை போதல் எனப்படும் அப்படின்றதா ஆன்சர். சோ வலசை போதல் அப்படின்ற வார்த்தை தான் சரியான விடை அப்படின்றது. சோ பறவைகள் இடம்பெயர்தல் அப்படின்னா வலசை போதல், பறவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட பறவைகள் வெளிநாட்டு பறவைகள்லாம் நம்மளுக்கு இங்க வந்து நிறைய நம்மளுடைய தமிழ்நாட்டுல அந்த சூழல் வரும்போது வரும், அப்புறம் திருப்பி அவன் மொத்தமாக இடம்பெயர்ந்து போயிடும், தன்னுடைய இனத்தை பெருத்து பண்ணிட்டு தன்னுடைய குஞ்சோடு அந்த இடத்துக்கு போயிடும். சோ அது மாதிரி அதுக்கு பேர் வந்து வலசை போதல் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்திருக்கு. ஆனா அடைப்புல வந்து நிறைய சொல் கொடுத்துருப்பாங்க, அதுல இப்ப இங்க வந்து நீங்க எடுக்க வேண்டிய சொல் வந்து இதுக்கு வந்து வலசை போதல் அப்படின்ற வார்த்தை. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வேர்ட் இருந்திருக்கும், அதுல நீங்க வலசை போதல் எடுத்திருந்தீங்கன்னா சரியான விடைதான். அடுத்து பார்த்தோம்னா அடைப்புக்குள் உள்ள சொல்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடகனின் முகம் வெட்கத்தில் டேஸ் வெட்கத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. வானம் என்ன நிறம் அப்படின்றது, வானம் ஆக்சுவலா நீல நிறம் தான், சரியா? அடுத்து வந்து அப்பாவிகளின் மனம் என்ன, அப்பாவிகளின் மனம் கருப்பா. அடுத்து வெயிலில் அலையாதே உடல் டேஸ் டேஸ் விடும், வெயிலில் அலையாதே உடல் என்ன மாதிரி
கருத்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நார்மலா நம்ம பயன்படுத்துற வார்த்தை தான். இப்ப வெயில போகாத கருத்து போய் விடாத பே அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டை விட்டு குழந்தை போகும்போது. அப்ப வெயில போய் நீ வந்த உடனே பார்த்தா முகம் கருத்து விடும். சோ அப்ப வந்து வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். இப்ப உடல் கருத்து விடும், மனம் வந்து கருப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. மனத்திலேயே நிறைய சுக்ல மனம் இருக்கிறது, அதே மாதிரி வந்து வெள்ளை மனம் இருக்கிறது, கருப்பு மனம் இருக்கிறது. அப்ப அதுக்கு வந்து ஒரு பொருத்தமான வானம் நீல நிறம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாடகனின் முகம் வெட்கத்தில் வந்து சிலிர்த்து விட்டது, இல்ல வந்து வெட்கத்தின் மகம் மனம் இது வந்து அது வந்து கருப்பு வராது. ஆனா பட் வெயில போகும்போது நம்மளுடைய முகத்தினுடைய வெளி தோற்றத்துல வந்து கருப்பு, அதனாலதான் அது கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சரியான இணைப்பு சொல். சரியான இணைப்பு சொல் அப்படின்னு பார்க்கும்போது உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து டேஸ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து விடுபட்ட சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளிலும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து, எப்படி வந்து ஒரு மொழியில வந்து நம்மளுக்கு வந்து மொழிகள் வந்து நயம்பட அதை வந்து ரொம்ப சுவையோடு அதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உணவு சமைக்கும் முறையை அடிப்படையில தான் எப்படி உணவை சுவைக்காத நம்ம சமைக்கிறோமோ அது மாதிரி தான் மொழி வந்து நயம்பட ஒரு முறையை சுவைத்து சொல்லப்படுகிறதோ. நயம் என்பது நயம் பாராட்டுதல் சொல்றோம்ல, அப்ப அந்த நயம்பட வந்து அந்த முறையை பயன்படுத்தி தான் நமக்கு ஒரு சொல்ல முடியும். அப்படி ஒரு சுவைக்கிறது மாதிரி அப்படின்னா அர்த்தம். அது போல ஈர்ப்புடன் எழுத பழகுது, அது மாதிரி நீங்க வந்து ஒரு சுவைப்பட ஒரு விஷயத்தை நீங்க எழுதப்பட கத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அது போல அப்படின்றது அங்க ஒரு இணைப்பு சொல்ல வருது. சரியா, அது போல அப்படின்றது அது போல, ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, அப்ப அந்த விஷயத்தை இன்னொரு விஷயத்த மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆகையால்னா ஒரு விஷயத்தை செஞ்சா அதனால நீங்க என்ன விளைவு வரும் அப்படின்னு சொன்னா ஆகையால் எடுக்கலாம், அதனால நம்ம எடுத்துக்கலாம் எனவே அப்படின்னு எடுத்து. இந்த இடத்துல அப்படி கிடையாது, ஒரு விஷயத்தினுடைய அது என்ன பொருள் அந்த சொல் பொருள் புரியுற மாதிரி ஒன்று சொல்லிட்டேன், இது போல நீ இது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது போல இருந்தா என்ன அர்த்தம், அப்ப அது போல இன்னொன்னு அவன் சொல்றான் அந்த இடத்தோட கம்பைன் பண்ணும்போது அது போல அப்படின்னு சொல்றோம். ஆன்சர் வந்து டி தான். அடுத்து 22, சரியான இணைப்பு சொல்லி எழுதிய குயிலுக்கு கூட்டு கட்ட தெரியாது, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, டாஸ் காக்கை கூட்டில் முட்டையிடும் அப்படின்றது. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அப்ப குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படின்னா ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதனால அந்த குயில் முட்டையிடும் போது என்ன பண்ணுவாங்க, காக்கை முட்டையிடக்கூடிய அந்த கூட்டுல போய் முட்டையிடும். காக்கை வந்து காக்கைக்கு தன்குஞ்சு பெண்குஞ்சு போல, காக்கை என்ன பண்ண அதுல அடகாச்சு அந்த அது தன்னுடைய குஞ்சுதான் அப்படின்னு தெரியாது, ஆனா வந்து குயில் குஞ்சை கூட அது இது பண்ண அரவணைக்கும் அப்படின்றது மாதிரி அது தன்னுடைய முட்டை இல்லையே தட்டி விட்டுட்டு அடைக்காக்காது. சரியா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால், அதான் அப்ப கூடு கட்ட தெரியாததுனாலதான் ஆகையால் அப்படின்ற வார்த்தை நம்ம இங்க போறோம். அது அதனால காக்கையின் குட்டையில போய் வந்து முட்டையிட்டு இருக்கு அப்படின்ற சொல். அடுத்து சரியான இணைப்பு சொல் அப்படின்னு பார்க்கும்போது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஸ் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேசல அப்படின்னு வச்சுக்கினேன், அப்படின்னா அப்படி பேசல அப்படின்னா இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நான் வந்து ஒரு தவறான சொற்களை பிரயோகப்படுத்துறேன் அப்படின்னு வச்சுக்கல, கண்டிப்பா வந்து தவறான பிரயோகப்படுத்தா அதனால என்ன பண்ண முடியும், எதிராளி நம்மளை அடிக்கலாம், இல்ல வேற ஏதாவது லீகலா வந்து ஒரு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால், நீங்க பொருத்தி பாருங்க, எனவே துன்பப்பட நேரிடும் அப்படின்னு பார்த்த வராது, ஏனெனில் ஏனெனில்ன்றதுக்கு எண்டே கிடையாது, எனவே கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா பட் இல்லை என்றால், அப்படி இல்லைன்னா துன்பப்பட நேரிடும். அப்ப இது வந்து ஒரு எதிர்மறை சொல்ல இணைக்கிறாங்க. அடுத்து வந்து சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுக்க, நிலங்கள் டேஸ் வகையாக பிரித்தன. அப்ப நிலங்கள் அப்படின்னா இப்ப வந்து வினா சொல்ல தேர்ந்தெடுக்க, நிலங்கள் டேஸ் வகையாக பிரித்தன. அப்ப நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தன, ஏன்னா இது எண்ணிக்கையில வருது. அப்ப எண்ணிக்கையில வருது அப்படின்னா நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தன அப்படின்றத நம்ம ஆன்சர்ல கொடுக்கணும். அப்ப எத்தனை அப்படின்றதுதான் எத்தனை வகையாக பிரித்தன அப்படின்னா. அடுத்து பார்த்தோம்னா சரியான வினை சொல்லு வந்து கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள், கொங்கு நாட்டில் பாயும் யாறுகள் யாவை, கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. இப்ப எவை அப்படின்னு நீங்க கொடுத்தாலும் எடுக்கலாம், ஆனா நீங்க பாருங்க கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் எப்படி அப்படின்னா அந்த ஆறுகள் எப்படின்னு அவங்க கேட்கல, கொங்கு நாட்டில் பாரும் ஆறுகள் யாவை அப்படின்றதான் கேட்கலாம், அல்லது எவை அப்படின்றதா எதது அப்படின்றதா கேட்கிறான் தவிர அங்க எப்படி பாயுதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா கொங்கு நாட்டில் பாரும் ஆறுகள் யார், யாருன்னா என்ன, யாருன்னா இங்க என்ன இருக்கு, ஒரு ஆறை வந்து யாருன்னு நம்ம கேட்போமா. அப்ப வந்து அடுத்து வந்து கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் எவ்வாறு எவ்வாறு அப்படின்ற வார்த்தையும் கிடையாது. சோ அப்ப யாவை அப்படின்ற வார்த்தை சரியான வார்த்தை. அடுத்து வந்து சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுக்க, செப்பு திருமேனியின் பொற்காலம், செப்பு திருமேனிகளின் செப்பு
திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்றது, செப்பு திருமேனிகளின் பொற்காலம்ன்றது எது அப்படின்றத சரியான கூற்றுல வரக்கூடிய ஒன்று, சரியான கூற்றாக வரக்கூடியது. அடுத்து பார்த்தோன்னா பொருத்தமான காலத்தை சுட்டுக, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நாங்கள் நேற்று அப்படின்னா நேற்றுனா முடிஞ்சிருச்சு, கடற்கரைக்கு சென்றோம், கடற்கரைக்கு சென்றிருக்கோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு, முற்று பெற்ற சென்டென்ஸ். அப்ப நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்றாங்க அப்படின்னா அது இறந்த காலம். இவ்வளவு எளிமையா இருக்கு, ஈஸியா நம்ம வந்து தமிழ் எழுதியை பொறுத்த அளவு தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தக்கூடியதுல எளிமையா பாஸ் பண்ணிட முடியும். அடுத்து பார்த்தோன்னா பொருத்தமான காலம் அமைத்தல் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல், தமிழுக்காக வந்து தன்னுடைய தலையை கொடுத்தவன் யார் அப்படின்னா வள்ளல் பெருமாள்ல குமணவள்ளன் அப்படின்ற ஒருத்தவர் கொடுத்திருக்காரு. அப்ப தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல் அப்படின்னா ஏதோ ஒரு காலத்துல குமணவள்ளல் அப்படின்ற ஒரு வாழ்ந்தாரு, அவர் வாழும்போது தன்னுடைய தமிழுக்காக தலையை கொடுத்தாரு. அப்படி எப்படி சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய புறாவிற்காக தன்னுடைய தொடையை கொடுத்தாரு பத்தியில, அது மாதிரிக்கு வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த வேந்தன் அப்படின்னு சொல்றாங்களா, அது மாதிரி ஒரு காலத்துல நடந்து முடிஞ்சது. குமணவள்ளல் வந்து தலைக்கு தமிழுக்கு தலை கொடுத்தவன் அப்படின்றது, கொடுத்தவன் அப்படின்னாவே முடிஞ்சிருச்சு, கொடுத்தவன் அப்படின்னாவே என்னது வன் முடிஞ்சிருச்சு, கொடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம், இறந்த காலத்துல வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா பொருத்தமான காலம் அமைத்தது, இப்ப வந்து என்ன காலம் அப்படின்னு, மழை நன்கு பெய்தது, பெய்தது அப்படின்னா பெய்து முடிஞ்சிருச்சு, பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நடந்த நிகழ்காலத்துல இருக்கு, பெய்யும் அப்படின்னா என்ன எதிர்காலத்துல பெய்யும் தான். அப்ப மழை நன்கு பெய்தது அப்படின்னா பெய்ததுன்னா பெய்து முடிஞ்சிருச்சு, அப்ப இறந்த காலம் அப்படின்றதா. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க கொடுக்கக்கூடிய சொற்களை வச்சுட்டு ஒரு புதிய சொல் உருவாக்க, புதிய சொற்களை இணைத்து புதிய சொற்கள் சொல் உருவாக்குதல் அப்படின்னு கேட்டார். விலக்கு, வின், மணி, விலங்கு, மேகலை. பாருங்க விலக்கு அப்படின்றது என்ன, சாதாரணமா நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றுற பத்தில அதை தான் விலக்குன்னு சொல்லுவோம். வின் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த உலகத்தினுடைய தோற்ற பொருட்கள்லாம் மூலமாக இருக்கக்கூடியது விண் என்பதுதான். விண் என்பது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது இந்த உலகத்தினுடைய தோற்ற பொருட்கள் பஞ்சபூதங்கள் என்று சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த விண்ணுன்னா இன்னொரு பொருள் ஆகாசம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆகாசம் அல்லது விண் என்று சொல்லக்கூடிய பொருள் மற்ற பஞ்சபூதங்களுடைய நிலம் நீர், நிலம் நீர், நெருப்பு, காற்று, இதனுடைய தோற்றத்துக்கான மூலப்பொருள் தான் சொல்றோம். மணி என்பது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சாதாரணமா வந்து ரெண்டு வகையில நம்ம மணியை எடுத்துக்கலாம். ஒரு வகையில பார்க்கும்போது நம்ம கழுத்துல பெண்கள் அணியக்கூடிய அணிகள் அணுகள்ல மணி என்பதுக்கு வைப்பாங்க, அதே மாதிரி குழந்தைகள் இடுப்புல கட்டும் போது மணி அப்படின்றது கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி வைப்பது. அப்புறம் விலங்கு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், மேகலை அப்படின்றது. அப்ப இந்த இந்த இடத்துல எந்த சொற்களை கொண்டு புதிய சொல், இதை வச்சுக்கிட்டு நீங்க புதிய சொல்லை ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே கொடுக்குறாங்க, விலங்கு மணி, விலங்கு மணி, அதை ரெண்டே சேர்க்கிறாங்க. அப்ப அது கிடையாது, மேகலை விலங்கு கிடையாது. அப்ப மணி மேகலை, மணி மேகலை அப்படின்ற ஒரு காப்பியா மேகலையோட சேர்த்து, அப்ப மணிக்கு முன்னாடி பிரிபிக்ஸா என்ன பண்றாங்க, சொல்லுக்கு முன்னாடி மேகலைன்ற வார்த்தைக்கு முன்னாடி மணின்ற வார்த்தை சேர்க்கும்போது மணி மேகலை காப்பியம் அப்படின்னா அது நமக்கு தெரியும். அப்ப அதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுத்துடலாம். அதுக்கு மாதிரி நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டிய, வின் விலங்கு, மேகலை விளக்கு, மணி விளக்கு மாத்தி மாத்தி வந்து போடுறதுனால நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக அப்படின்றது. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்கு, எதிர்த்தாப்புல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு டீ குடிக்கணுங்க எங்க இருக்கேன், எதிர்த்தாப்புல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்த்தாப்புல டீ ஸ்டால் இருக்கு. அப்ப டீ ஸ்டால் அப்படின்றதுதான் ஒரு மரபு சொல்லுதான், அது வந்து ஒரு மரபு இருக்கக்கூடிய ஒரு சொல்லுதான், அது வந்து வழக்கு சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து பிறமொழி கலப்பு இருக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்ற டீ ஸ்டால் அப்படின்ற ஸ்டால்ன்றது நம்ம வந்து தமிழ் மொழியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ அப்போ வந்து எது எதிர்த்தாப்புல எதிர்த்தாப்புல அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வார்த்தையை பாருங்க, இப்ப எதிர்த்தாப்புல அப்படின்னா எதிரில் அப்படின்னு அர்த்தம், எதிரில் அப்படின்ற வார்த்தை, எதிரில்னா ஆப்போசிட் சைடு, எது எதிரில் ஒரு கரெக்டா இருக்கு. ஒரு டீ ஸ்டாலுக்கு என்ன சொல்லுவாங்க, தேநீர் கடை. இதே மாதிரி காப்பி கடை அப்படின்னா கொட்டை வடிநீர் கடை அப்படின்னு நம்ம சொல்லலாம், கொட்டை வடிநீர் கடை அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது, இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, இருக்குது வருகுது அப்படின்னு சொன்னாங்களா, அது மாதிரி இருக்குதுன்னா இருக்கிறது அப்படின்னு. அப்ப பேச்சு வழக்கு ஈஸியா நீங்க அதை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும், இப்ப பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றோம்னு சொல்லுவோம். பேச்சு வழக்க நம்ம வந்து இப்ப எழுத்து வழக்காக மாற்றணும் அப்படின்னா, பேச்சு வழக்குல கூட நம்ம எழுத்து வழக்குல எழுதுறதுக்கு ஒரு முறை, தம்பி நீங்க எங்க நிக்கிற நிக்கிறேன்னா அது வழக்க சொல்லுவோம், அது இப்ப எழுத்துல அப்படி நம்ம எழுத மாட்டோம். யாராவது எழுதும் போது வந்து தம்பி தம்பி நீ எங்க நிக்கிற அப்படின்னா எழுதுவாங்க, தம்பி நீ எங்க நிக்கிற அதுவும் கிடையாது, நிக்கிறேன்னு கேட்டாலும் சரி அது கொஸ்டின் வினாவா கேட்கறது, நிக்கிற 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 அப்படின்னா தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். அப்ப எழுத்துல எழுதும்போது தம்பி எங்கே நிற்கின்றாய், ராமன் காட்டில் நிற்கின்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலாம். அப்ப நிற்கின்றான், நிற்கின்றாய் அப்படி நிற்கின்றாய் அப்படின்னா இந்த இடத்துல ஒருமையில வரக்கூடிய நிற்கின்றார் அப்படின்னா உயிரின அக்ரிண உயிரின பொருட்கள்லாம் நம்ம எப்படி நிற்கின்றார் அப்படின்னு சொல்லுவோம், சரியா நிற்கின்றாய் அப்படின்றது.
சோ தம்பி நீ எங்கே இருக்கிறாய் கேட்கும். அப்ப தம்பி நீ எங்கே நிற்கின்றாய்ன்றதா சரியானது. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல், எந்த இடத்துல வந்து நிறுத்தற்குறி அப்படின்றத, நிறுத்தற்குறி எது சரியானது கரெக்டான நிறுத்தற்குறி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோ செலியன் துணிக்கடைக்கு சென்றான் அப்படின்றதா சரியான இதுதான். சோ இந்த இடத்துல நீங்க நிறுத்தற்குறி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நிறுத்தற்குறி வந்து இந்த இடத்துல தேவையில்லாது. என்னது செலியன் அப்படின்றது வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போதுதான் அங்க வந்து நிறுத்தற்குறியில கொட்டேஷன் பண்ணும், ஓப்பனிங் பிரேஸ் கொடுத்து க்ளோசிங் பிரேஸ் கொடுக்கும். இப்ப செலியன் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு பேர் தான், அது வந்து ஒரு சிறப்புக்குரியது கிடையாது, அதனால நம்ம அதை வந்து கொட்டேஷன் போடணும்னு தேவை கிடையாது. சோ அப்ப செலியன் துணி கடைக்கு சென்றார் அந்த வாக்கியத்துக்கு வந்து எங்கேயும் நிறுத்த எங்கேயுமே நிறுத்தக்கூடியது தேவையில்லை. கடைசியில் முடியும் போது புள்ளி வச்சா போதும், அதுதான் நிறுத்தக்கூடிய. அங்கே வந்து புள்ளி வைக்கணும் அவ்வளவுதான், அந்த இடத்துல நிறுத்தக்கூடியல புள்ளி வைக்கணும் அவ்வளவுதான். செலியன் துணி கடைக்கு சென்றார் அவ்வளவுதான். எந்த செலியனை ஒரு கொட்டேட் பண்றதோ இல்ல செலியன் துணி கடைக்கு கொட்டேட் பண்றதோ இல்ல துணி கடையை மட்டும் கொட்டேட் பண்றதோ கிடையாது. அப்ப வந்து புள்ளி வைக்கிறது என்பது சென்றான், செலியன் துணி கடைக்கு சென்றான், புள்ளி வைக்கணும் அவ்வளவுதான் முடிச்சு. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல் அப்படின்றது அடுத்தது அதே சேம் அடிப்படையில தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல காவினம் கலனே, காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை, காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு சிறப்புக்குரிய சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல எங்கே பண்ணணும், இது ஒரு வந்து ரெண்டு ரெண்டும் வந்து ஒன்றுக்கு இப்ப வந்து காவினம் என்பது கலனைன்னு சொன்னோம் அப்படின்னா சுருக்கணம் என்பது கலப்பை. அப்ப இடையில வந்து நீங்க வந்து கார்புள்ளி கண்டிப்பா வைக்கணும் அப்படின்றது வந்துருச்சு. அப்ப ரெண்டு சென்டென்ஸுமே என்னன்னா கொட்டேட்ல கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சோ அதுதான் சரியான விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க 34. அடுத்து நிறுத்தற்குரிய அறிக்கை எது சரியானது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்க எது சரியானது, திரிவிக்கா மாணவர்களிடம், திரிவிக்கா அப்படின்றது அவருடைய திரிவி கல்யாண சுந்தரம் அப்படின்றத திரிவிக்கான்னு நம்ம சொல்றோம். சோ திரிவி கல்யாண சுந்தரம் அப்படின்னா சுருக்கமா திரிவிக்கான்னு மாணவர்களிடம், மாணவர்களிடம் அப்படின்னா இப்ப ஏதோ ஒன்று சொல்ல போறாரு அப்படின்னா அந்த இடத்துல மாணவர்கிட்ட ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன கமா வரும், சிறப்பு கமா கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கீழே தமிழ் காவியங்களை படியுங்கள், தமிழ் காவியங்களை படியுங்கள் அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய காவியங்களை படிங்க. அது வந்து என்ன வரும், தமிழ் காவியங்களை படிக்கின்ற பொழுது நீங்கள் இன்பம் நுகருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்புடைய இருக்கக்கூடிய பொருத்தமுடைய சொல்லா இருக்கு. இப்ப மேல எப்படி கொடுத்தோம் பாத்தீங்களா, என்ன மேல கொடுக்கும்போது ரெண்டு இது காவினம் கலனே, அதுக்கடுத்து சுருக்கணம் கலப்பை அப்படின்னு கொடுத்த மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல அதே சுற்றுல பார்த்தோம்னா தமிழ் காவியம் படியுங்கள் அப்படின்னா அந்த கார்புலி வந்துடும். சோ இன்பம் நுகருங்கள் அப்படின்னா அதுல அந்த சென்டென்ஸை ஒரு இதை கொடுத்து அதுல கொட்டேட் பண்றோம் என்று கூறினார். அப்ப புள்ளி வச்சிருக்கும். இதுதான் வந்து திரிவிக்காவுடைய இது. அடுத்து வந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், யதார்த்தம் யதார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம வந்து வழக்குல சொல்லும் போது யதார்த்தம் யதார்த்தமா இருப்பா, ஏன்பா நீ ஒரு யதார்த்தம்னா உண்மை நிலை அப்படின்னா, அப்ப யதார்த்தம் என்பது உண்மை நிலை என்ன இயல்பு நிலை, இயல்பா இரு, ஏன் வந்து யதார்த்தமா இருக்க மாட்டேங்கிற நீ வந்து பார்த்தனா நீயே உன்னை ஹைலைட்டட் பண்ணிக்கிட்டே இருக்க. யதார்த்தம் என்பது இயல்பு நிலை, யதார்த்தம் யதார்த்தமா இரு, இயல்பா இரு, உனக்கு என்ன இயல்பு இருக்கோ அந்த இயல்புல இருன்னு சொல்றான், யதார்த்தம்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஊர் பேர்களை மறுபு போய் எழுதுக, ஊர் பேர் மறுபுலாம் எப்படி டவட்டம் ஒரு ரெண்டு ஊர் பேர் கேட்டுறாங்க. இப்ப வந்து கோயம்புத்தூர் அப்படின்னா கோவைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி கும்பகோணம் அப்படின்னா குடந்தை, குடந்தை கோட்டம், சரியா குடந்தை கோட்டம். காலமேக புலவர் வந்து ஒரு இடத்துல போய் விருந்து சாப்பிட போறாரு, அங்க வந்து அவரு கடைசி பந்தியில போய் உட்கார்ந்து சாப்பிட போறாரு. சாப்பிட வரும்போது அங்க வந்து ஒரு குடும்பிய விழுத்த சூழியன் இருப்பான், சூழியன் அப்படின்னா அவன் அங்க வந்து உட்கார்ந்து பக்கத்துல பக்கத்துல சாப்பிடுறதுக்காக அவன் பசியில ரொம்ப அதிகமான பசி இருக்கக்கூடியவன். அவன் மூணு பந்தியில சாப்பிட்டு நாலாவது பந்தியில உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அப்ப காலமேக புலவர் வந்து அவனுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்து சாப்பிடுறாரு. அப்ப சாப்பிடும்போது என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சோழியன் வந்து என்ன உணவை கொட்டுறாங்க, சோ குழம்பு வந்து ஊத்தல, அதுக்குள்ள என்ன பண்றான் சோறெல்லாம் பரட்டிட்டு அந்த குடும்பி அவிழ்ந்து கீழே விழுகு, அதை எடுத்து கட்டிட்டு கூட சாப்பிடலையே, அந்த குடும்பியில பட்டினதை சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிருமான்னு சொல்லிட்டு அது சாப்பிடறதுக்காக என்ன பண்ணா அந்த குடும்பி தூக்கி அடிக்கும் போது அந்த முடியில உள்ள சோறு ஃபுல்லா போய் அங்க போய் காலமேக புலவருடைய உணவுல விழுந்துடும். அவரே பசியில லாஸ்ட் பந்தியில உட்கார்ந்துருக்காரு, இவர் எல்லா பந்திலையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அவர் அவர் ஒரு அங்க ஒரு 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 கவி வாசிக்கிறாரு, அதாவது அந்த குடும்பி அழுந்த சோழியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியை முடிக்கும் போது உன்னை ஒருத்தி பெத்து போட்டாளே அப்படின்னு சொல்றான். அந்த அந்த கவி முடிக்கும் போது உன்னை ஒருத்தி பெத்து போட்டாளே அப்படின்னா பெத்து போட்டது அப்படின்றது வந்து உன்னை ஒருத்தி பெத்து போட்டாலே அப்படின்னா என்னன்னா அப்போ வந்து ஈன்றது அப்படின்றது ஒரு ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ஒரு போட்டாலே அப்படின்னா என்ன அர்த்தம், போட்டாலேன்னா என்னது அந்த இடத்துல அது வந்து ஒரு அக்ரிணியை குறிக்க மாதிரி வரும், அப்படிப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லிட்டு அந்த காலமிக புலவர் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஊர் பேர் வந்து கும்பகோணம் அப்படின்னா குழந்தைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கும்போது நீவு, நீவு அப்படின்னா நீவு. சாதாரணமே இது வந்து ஆக்சுவலா நீவு அப்படின்னாவே அந்த வார்த்தையை எதை குறிக்குது அப்படின்னா தமிழ் சொல் நீ அப்படின்றாரு. நீவு எப்போ அறிய அந்த பிறமொழியில பார்க்கும்போது நீவுன்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சில மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. சில பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து நீவு எப்போ வர்ற அப்படின்னு கேட்பாங்க, நீவு எப்போ வர போற அப்படின்னு கேட்பாங்க. நீவுனாவே நீ அப்படின்னு அர்த்தம். நீன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். சாதாரணமா தென் மாவட்டங்கள்ல பார்த்தா நீன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது நீவுன்ற வார்த்தையை சில பகுதியில் யூஸ் பண்ணுவாங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக அப்படின்ற இப்ப எது சரியா பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். டு லுக் அப், டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்த்தல். டு லுக் அப்னா லுக்னா என்னது, எட்டி பார்த்தல் பார்த்தல் அப்படின்னா. டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்த்தல். அப்ப அது சரியான பொருந்தது, அதனால நம்ம அதை வந்து சரியா எடுத்துருவோம். அதே மாதிரி ரூட் அப் சாம்பர் அப்படின்னு சாம்பர்ன்றது நீதிநூல் கிடையாது. சாம்பர்னா என்னன்னு தெரியும், அதனால அது வந்து லியூட் மியூசிக் அப்படின்னா அது வந்து நெட்டுரு அப்படின்னு, நெட்டுடுரு அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல ரூட் அப்படின்னு கொடுத்துருக்குதுன்னா பேத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. ஸோ அதனால வந்து சரியானது டு லுக் அப் அப்படின்ற எட்டி பார்த்து அந்த தமிழுக்கு சரியான தமிழ், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், தமிழ் அந்த சரியான தமிழ் அப்படின்றது பார்த்தப்போ. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு புஸ்தகம் அப்படின்னு நம்ம சொல்றோம், புக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கான தமிழ் சொல் இப்போ எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு கேட்கிறேன். பிறமொழி சொல், இது பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் புக்ஸ் அப்படின்னு சொல்றது, புத்தகம் அப்படின்னு சொல்றது அவங்க மொழியில சொல்றாங்க. நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா நூல், நூல்கள் எப்படி வந்து நூல், நூல்கள் அப்படின்னு புக்ஸ் புளூரல்ல கொடுத்துருக்கோம், அதே மாதிரி நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா ரைட். அப்ப நூல் அப்படின்றது வந்து எப்படி வந்து கொத்தனார் கையில் இருக்கக்கூடிய நூலோ இல்ல மரவேலை பார்க்கக்கூடிய ஆசாரியில் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய நூலோ அந்த அந்த பொருட்களை வந்து சரியான கோணத்துல எடுக்கிறதுக்கு எப்படி பயன்படுதோ, அதே மாதிரி நூல் என்பது மனித மனங்களில் இருக்கக்கூடிய கோணத்தை நீக்கக்கூடியது. அதனாலதான் அது நூல் அப்படின்ற பெயரே வந்து சொல்லிட்டு சொல்லலாம். ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்குமே அத்த ஆழமான பொருளை வந்து தமிழர்கள் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கடைக்கு போவாயா, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் அப்படின்றது. நாம் கடைக்கு போவாயா அப்படின்னு உடனே நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நீ ஊருக்கு வருகிறாயா அப்படின்னு கேட்டா வருகிறேன்னா உடன்பாட்டு வினை, நான் வர்றேன்னா என்ன அர்த்தம், கேட்கறதுக்கு சரியான உடன்பட்டு சொல்றோம், உடன்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றோம்னா அப்ப வரமாட்டேன்னா என்ன எதிர்பாட்டு அவன் சொல்றதுக்கு நம்ம ஆப்போசிட்டா சொல்றோம். கடைக்கு போவாயா அப்படின்னா நீ கடைக்கு போறீங்க போவாயா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொன்னா அப்ப உடன்பாட்டு கூறுதல் அப்படின்னு. அப்ப அது வந்து நேரிடை வினை, நேரிடை நேரிடை வினை அப்படின்னு சொல்லுவோம். நேர்விடை அப்படின்னு சொல்லுவோம். நேர்விடை எதிர்விடையை சொல்லல, ஏன்னா போவியா அப்படின்னு கேட்டா போவேன் அப்படின்னு, போகல அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து எதிர்விடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பத்தியில் உள்ள வினாக்கள் சரியான பத்தியை படிச்சு பார்க்க சொல்லிட்டு அது கூட கீழே சில வினாக்கள் கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களுடைய பங்கு மகத்தானது. 20ஆம் நூற்றாண்டில் சரியா, கடந்த நூற்றாண்டு, நம்ம இப்ப 21ஆம் நூற்றாண்டு இருக்கு. அதுல யார் யார் அப்ப 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவங்கல்ல குறிப்பிட்ட சில பேரை வந்து சொல்றாங்க. அதுக்கு குறிப்பாக வந்து அறிவியல் துறையில வானியல் ஆராய்ச்சி, வானிட ஆராய்ச்சியில பண்ணக்கூடிய அஸ்ட்ரானமியில இருக்கக்கூடியவங்க, சோ அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல வந்து அப்துல் கலாம், மயில்சுவாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றவர்கள் வந்து வரிசையில் மற்றும் ஒரு வைரம். இவங்கெல்லாம் அந்த 21ஆம் நூற்றாண்டு வானியல் துறையில நம்மளுடைய தமிழர்கள்ல ஆற்றி இருக்கக்கூடிய பங்குகள்ல குறிப்பிடத்தக்க சில பேர்கள் அப்படி நிறைய பேர் அதை ஆற்றிருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்க சில பேர் அப்துல் கலாம், மயில்சுவாமி அண்ணாதுரை இவங்களெல்லாம் நம்ம சொல்றோம், வளர்மதி இவங்களெல்லாம் சொல்றோம். தமிழ்நாட்டை சார்ந்த அறிவியலாளர் சிவன் அப்படின்றவரும் இதுல முக்கியமான பங்கு வகிக்க முடியும். இவர் வந்து இஸ்ரேவினுடைய 9வது தலைவர். இந்த பதவி ஏற்றிருக்கும் முதல் தமிழர் அப்படின்ற என்னும் சிறப்புக்குரியவர் அப்படின்றவர் தான் இந்த சிவன் அப்படின்றது. 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினுடைய இயக்குநராகவும் இவர் இருந்திருக்கார். அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி ISRO சொல்லக்கூடிய அதுலேயே தலைவர் பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சு. இப்ப கேட்க போறதுல வந்து என்ன கேட்க போறாங்க, ஒண்ணு அந்த நீங்க பேராகிராஃபை திருப்பி போய் படிக்கவே வேண்டியதில்லை. என்ன கேட்கிறாங்க, 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது அப்படின்றாங்க. அப்ப இங்க யாருடைய, தமிழர்களுடைய பங்கு பத்தி தான் இங்க பேசுறோம். அப்ப தமிழர்களுடைய பங்கு மகத்தானது அப்படின்றதான். ஏன்னா மேலே சொல்லிட்டாங்க என்ன கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டு இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழருடைய பங்கு மகத்தானதுன்னு சொல்லிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்ப 20ஆம் நூற்றாண்டில் வானியல் துறையில் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு, இங்க வேற வேற்று நாட்டாருடைய பங்கை பத்தி அங்க கேட்கல. அப்ப தமிழர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல தமிழர் அப்படின்றது ஈஸியா ஆன்சர், நீங்க வரைகிற பார்க்க தேவையில்லை. அடுத்து தமிழ்நாட்டை சார்ந்த அறிவியலாளர், இப்ப தமிழ் இந்த இடத்துல கடைசியா செகண்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லிட்டாங்க,
சிவன் என்பவர் அந்த இஸ்ரேலினுடைய 9வது தலைவர்கள் முதல் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சிவன் என்பது தான் முதல் தலைவர் அப்படின்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வேற யாருமே பாருங்களேன், நீங்க இங்க வந்து ஸ்டீபனோ ஐன்ஸ்டீனையோ எடிசனையோ பத்தி இங்க பேசவே இல்லை. அப்ப அங்க கொடுத்திருக்க சிவன் ஒருத்தர் தான் கொடுத்திருக்காங்க, அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அப்படி ஈஸியா ஆன்சர் எடுத்துருங்க. அடுத்து இஸ்ரேலினுடைய 9வது தலைவர் யார் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் எடுத்தா சிவன் அப்படின்றது. அடுத்து பார்த்தா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சுருக்கம் அப்படின்றத அதுலேயே கொடுக்கலாம், ISRO. அப்ப இந்த 4 கொஸ்டின் எந்த, அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இயக்குநராக இருந்தார் அப்படின்னா 2015 ஆண்டுல அவர் இந்த விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துல இயக்குநராக இருந்திருக்காருன்றது சொல்லியிருக்காங்க. யாரு? இந்த சிவன் என்பவர். அப்ப அதுவும் வந்துருச்சு. அப்ப கிட்டத்தட்ட சின்ன பேராகிராஃப் 5 கொஸ்டின். அப்ப இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில பாஸ் பண்ணக்கூடியவங்க பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்கறாங்க பாத்தீங்களா, அதுல நீங்க அதிக கவனம் செலுத்தினாவே அதுல 5 மார்க் அப்படியே வந்து லட்டு மார்க்கு சுடையா கிடைச்சு, ரொம்ப ஈஸியானதான். இந்த 5 மார்க் எடுத்துட்டாவே அப்புறம் என்ன, நம்மளுக்கு 40% எடுத்தா 40 to 45% எடுத்தாவே போதுமானதான், சரியா? அப்ப அந்த எலிஜிபிலிட்டி வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். அடுத்து பிழை திருத்துக, பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க, பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப பிழையான தொடர் இருக்கு அதுல அப்படின்னு அர்த்தம், அவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் அன்று அப்படின்னு, அதே மாதிரி அவர் அல்லர், அவர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அவர் அல்ல அப்படின்றது அல்லர் அப்படின்னா அல்லர்ன்றது ஒரு எதிர்மறை சொல்லுதான், அல்லர்னா இல்லைன்னு அர்த்தம். சோ அவர் அல்லர், அவர் இல்லை அப்படின்னு, அவர் இல்லைன்னு நம்ம சாதாரண எடுப்போம், ஆனா நம்ம தமிழ்ல சொல்லும் போது அவர் அல்லர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லைன்னு தான் அர்த்தம், அதனுடைய பொருள் வந்து அல்லர்னா என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அடுத்து வந்து அதே சேம்ல பிழை எடுத்துரும், அது அன்று, அதுனா அப்ப வந்து அது வந்து என்ன பொருள், அதுன்றது ஒரு உயிரற்ற பொருள் அப்படின்றது. இப்ப ஒரு கல் இருக்கு, இல்ல ஒரு மரம் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் எங்க இருக்கு, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்போம். ஒரு உயிர் உள்ள பொருளை சொல்லும் போது அவங்க அப்படின்ற வார்த்தை அது வந்து ஒருமையா பன்மையா, இல்ல அது வந்து யாரை குறிக்குதா, ஆண்பாலை குறிக்குதா, பெண்பாலை குறிக்குதா அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுவோம். ஆனா இங்க இருந்து அப்படி கிடையாது, அவர் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, அது அன்று, அது கிடையாது அப்படின்னா அது அன்று. அடுத்து ஒருமை பன்மை பிழைகளை, பிழைகள் என்ற சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஒருமை பன்மை இது வந்து ஈஸியா எலிஜிபிலிட்டியில நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம், போது ஈஸியா பார்க்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடியதான். சோ இப்ப என்ன, வீரர்கள் நாட்டை காத்தால், இப்ப வீரர்கள் அப்படின்றது இங்க வீரர்கள் அப்படின்னா ஒரு சொல் தொடங்கும் போது அது எந்த பாலை குறிக்கிறது, ஆண்பாலை குறிக்கிறதா பெண் பாலை குறிக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வீரர்கள் அப்படின்னாவே அது ஆண்பாலை குறிக்குது, முடியும் போது காத்தால் அப்படின்றது அது பெண் பாலை குறிக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சொல்றது வராது, அந்த சென்டென்ஸ் வராது அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்து வீரர்கள் நாட்டை காத்தது, வீரர்கள் அப்படின்றது யாரு, உயிர் உள்ள ஒரு பத்தி பேசும், சரியா? அப்ப உயிரற்ற அக்ரிணை பொருளை பத்தி பேசல. அப்ப காத்தது அப்படின்றது என்னது, அக்ரிணை பொருளை குறிக்கிது, அப்ப அதுவும் கிடையாது. அடுத்து டி ஆன்சர் பண்ணுவோம், வீரர்கள் நாட்டை காத்தனர், வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வீரர்கள் நாட்டை காத்தனர். அதே மாதிரி அது ஆன்சர் சீல பாருங்க, வீரர்கள் நாட்டை காத்தனர், காத்தனர் காத்தன அப்படின்றது இந்த இடத்துல என்ன, ரெண்டுமே சரியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்ப வீரர்கள் அப்படின்றது பண்மை சொல், பண்மை வீரர்கள்ன்றது வீரர் ஒருத்தர் கிடையாது, வீரர் நாட்டை காத்தன அப்படின்றது கிடையாது. காத்தன அப்படின்ற பொருளுமே வந்து அந்த இடத்துல பண்மையில வரல, காத்தனர் அப்படின்னா பண்மை, காத்தன அப்படின்னா அது வந்து முடியும் போது அது தப்பானது. அப்ப காத்தனர் அப்படின்றத கரெக்டான, சரியா? அது கரெக்டா வந்து ஆண்பால் ஈ குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொல்லாரு. அடுத்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 51வது கொஸ்டின் போறோம். 56வது கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஈன்று, கொம்பு, கழித்திட, விடுதி அப்படி கொடுத்துருக்காங்க. அதுல சரியான பொருளை நம்ம எடுத்தோம்னு சொல்றாங்க. ஸோ ஈன்று அப்படின்னாவே ஈன்றுனா ஈன்ற பெரிதுவனை தன்மகனை சான்றோன் என கேட்டது. அப்ப ஈன்று அப்படின்னாவே என்னது, ஈன்றதுனா என்னது, தந்து, இந்த உலகிற்கு தந்து, தன்னை இந்த உலகிற்கு தந்த ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை எப்பொழுது சான்றோன் என கேட்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷம் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஈன்று அப்படின்னா என்ன அப்படின்னா தந்து அப்படின்னா. இன்னொரு ஈன்று ஒரு பொருள் இருக்கு, கன்று ஈன்றது அப்படின்னு சொல்லுவாங்க, மாடு கன்றுவை ஈன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பட் இந்த இடத்துல ஈன்று அப்படின்னா தந்து அப்படின்னு. அடுத்து கொம்பு, கொம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கொம்பு எடுத்துட்டு வாடா அடிக்கணும்டா அப்படின்னு. கொம்பு அப்படின்னாவே அந்த மரத்துல போய் கொம்பு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கல, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு கொம்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து மாடு கட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பு எடுத்து கொண்டாந்து அடிச்சு ஒரு கொம்பு எடுத்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு மாடை வந்து என்னன்னா அந்த இடத்துல அடிச்சு மண்ணில் இறக்கி அதுல கயிறை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க மாடை, அதையும் கொம்புன்னு தான் சொல்லுவோம். இப்ப கொம்புனா என்ன அப்படின்னா ஒரு கிளியில இருந்து வரக்கூடியதை தான் நம்ம கொம்புன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா களித்திட, களித்திட தமிழர்கள் வந்து நல்ல ஒரு
உணவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல வந்து பாரம்பரியமான உணவுகளை உண்டு கழித்தனர் அப்படின்னா கழித்தார்கள் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கழித்திட அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னா மகிழ்ந்திட அப்படின்னா. அதே மாதிரி அடுத்த லாஸ்ட் சொல் வந்து விடுதி. விடுதி அப்படின்னாவே என்ன அப்படின்னு அர்த்தம்னா தங்கும் இடம். விடுதிகள் இங்கு விடுதிகள் வாடகைக்கு விடப்படும் அப்படின்னா விடுதினாவே என்ன தங்கும் இடம் அப்படின்றத நம்ம சொல்றோம் விடுதி அப்படின்னு. அடுத்து வந்து சொல் பொருள் பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கவும் பொருத்துக தான். பருதி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பருதி அப்படின்னா கதிரவனுக்கு இன்னொரு இது வந்து பருதி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெறுப்பு வெறுப்பு வெறுப்புன்னா நிறைய 95 மாலைகள் வந்து அரசர்கள் சூடி வருவாள். இவர் வந்து வேம்புப்பூ மாலை சூடி வருவாரு, இவர் வந்து இந்த இந்த மாலை சூடி வர்றாரு. வெற்றி பெற்ற வீரர்கள் வீரர் அரசர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாலைகளை சூடி வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப வெறுப்பு அப்படின்றது ஒரு மலையை குறிக்கக்கூடியது. சோ இங்க இருந்து வெறுப்பு அப்படின்றதா வெறுப்பு அப்படின்றது கிடையாது. வெறுப்பு அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்க அப்படின்னா மலையை குறிக்கும். இது மலையை குறிக்கல, சோ மலையை குறிக்கும் சரியா. அடுத்து வந்து துயின்று. துயின்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா துய துய துயில் எழுதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல. கண்ணன் கண்ணன் துயில் எழுந்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. கண்ணன் துயில் எழுந்தார்னா என்ன அர்த்தம், கண்ணன் உறங்கி அதுல இருந்து எந்திரிக்கிறதுக்கு பேர் வந்து துயில் அப்படின்னு சொல்லுவாங்க. துயில் எழுதல் அப்படின்னு துயின்று அப்படின்னா உறங்கி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தோம் பயின்று அப்படின்னா பயின்றுனா ஒண்ணு கற்று அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப வந்து ஈஸியா கற்று பயின்றுனா பயின்று கொண்டிருக்கின்றேன், நான் பாடம் பயின்று கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா அந்த பயின்றுனா கற்று அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக தான். பொறுத்துக ரொம்ப உங்களுக்கு ஈஸிங்க, எப்படி அதுல 5 மார்க் எடுத்தோமோ பாராகிராஃப் கொடுத்து கீழே அதே மாதிரி பொறுத்துக்கவும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் கொடுப்பாங்க. ஒரு ரெண்டு இதுக்கு தெரிஞ்சா போதும், மூணாவது ஈஸி. இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு இது ஒன்னா ஒற்றி போகுது. இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன பயின்று தெரியும். பயின்றுல என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஏ ஆன்சர்ல 3 கொடுத்துருக்காங்க டில, அதே மாதிரி டி ஆன்சர்லயும் 3 கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டுல தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. ஆனா முதல் இதுல பார்க்கும்போது அப்ப இதுல வேற ஏதாவது ஒண்ணு நம்ம பொறுத்தி பார்க்கணும். துயின்று அப்படின்னா இப்ப எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த துயின்று அப்படின்றது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா உறங்கி அப்படின்னா. அப்ப உறங்கிய வேறுபடுத்தோம்னா இந்த ரெண்டு ஆன்சர் ஈஸியா நம்ம எடுத்துருவோம். எல்லா ஆன்சரையும் செக் பண்ணணும் தேவை கிடையாது. அடுத்த சொல் பொருள் அவள். அவள் அப்படின்னா அவள் அவள் அப்படின்றது இந்த இடத்துல அவள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பள்ளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த மாதிரி சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிடரி. சுவல்னா பிடரி பகுதி, பிடரி பிடரியில் அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்றோம். பிடரி பகுதி தான் சுவல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பழனம். பழனம் சிறப்பு லகரம். பழனம் பழனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பள்ளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து புறவு. புறவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காடு அப்படின்னா சரி, அதைத்தான் பொறுத்திருக்காங்க. அடுத்து பிழை தேர்ந்தெடுத்துக ஒரு பிழை திருத்துதல் என்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடுத்துக்க. எந்த இடத்துல ஒரு யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓர் யூஸ் பண்ணணும். அப்போ பார்த்தோம்னா ஓர் அழகிய நகரம் அப்படின்றதான். ஓர் அழகிய நகரம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எப்படி ஒரு ஓ எப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படி சில விதிகள் இருக்கு. அந்த விதிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால அதை பத்தி நம்ம வந்து ஏன்னா எல்லா கொஸ்டினும் பார்க்கணும் அப்படின்ற கடிதம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்சர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், விளக்கம் பார்க்கணும். பிழை திருத்துக அப்படின்றது கரடி ஒரு அணி துண்ணி. அணை துண்ணி கரடி ஒரு அணை துண்ணி. அதாவது அணை துண்ணி அப்படின்னா கரடி வந்து அணை துண்ணி அப்படின்னா இப்ப வந்து தாவர உண்ணின்னு சொல்றோம் மனிதர்களை. தாவர உண்ணி விலங்கு உண்ணி, தாவரங்களை மட்டும் உண்ணக்கூடிய. இப்ப யானை வந்து தாவரத்தை மட்டும் உண்றனால அது பேர் தாவர உண்ணி. விலங்கு உண்ணி அப்படின்றது என்ன, விலங்குகளை மட்டும். இப்ப புலி வந்து சிங்கம்லாம் வந்து என்னன்னா பிற உயிர்களை வேட்டையாடி சாப்பிடும். அதனால அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா விலங்கு உண்ணின்னு சொல்லுவோம். அனைத்து உண்ணி அப்படின்னா தாவரம் விலங்கு ரெண்டையுமே சாப்பிடுறது யார் அப்படின்னா அது முக்கியமா மனிதர்கள். மனிதர்கள் தான் வந்து தாவரம் விலங்கு ரெண்டையும் சேர்த்து. ஆனா மனிதர்களுக்கு வந்து விலங்குகளை சாப்பிடக்கூடிய பற்களுடைய அமைப்போ அதை செரிமானம் பண்ணக்கூடிய உடல் அமைப்போ உடல் உடலுடைய அமைப்புகளோ நமக்கு கிடையாது. ஆனா பட் நம்ம என்ன பண்ணா அணை துண்ணியில தான் வரும். ஏன்னா அந்த காலத்துல இருந்து வேட்டையாடி விலங்குகளை தான் சாப்பிட்டு வந்திருக்கோம் மற்ற விலங்குகள் மாதிரி. அதனால இப்பவும் நம்ம பயிர் பண்ணி உற்பத்தி செஞ்சு உற்பத்தி திறன் நம்மளுக்கு வந்ததுக்கு பின்னாடி இன்னும் நம்ம என்ன பண்றோம் அந்த உணவை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான். சோ இந்த இடத்துல ஓர் அப்படின்றதான் சரி. கரடி ஓர் அணை துண்ணி, ஒரு அணை துண்ணின்னு சொல்லுவோம், ஒரு அந்த இடத்துல வர. சோ கரடி அப்படின்ற அந்த இது வந்து ஓர் அணைத்துண்ணி அப்படின்றது. அடுத்து வந்து விடை வகைகளை பத்தி பேசலாம். கடைக்கு போவாயா, மேலேயே ஒரு கேள்வி கேட்டான் என்ற கேள்விக்கு அங்க வந்து போக போவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நேர்விடாய் அப்படின்னு நம்ம இங்க பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்க, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுது. அது வந்து மறுதளித்து சொல்லுது. மறுதளித்து சொல்லுதல் அப்படின்னா அது என்னது எதிர்விடைன்னு சொல்லலாம். அப்ப எதிர்விடை அப்படின்றது இங்க கிடையாது. அப்ப அது பேர் மறை விடை. மறைத்து மறைத்து சொல்லக்கூடிய மறைக்க சொல்லக்கூடிய போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்ப மறை விடை அப்படின்னா எதிர்விடை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விடை வகைகள்ல பார்த்தோம்னா உனக்கு கதை எழுத தெரியுமா, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. நான் கேட்ட கேள்வி என்ன, உனக்கு விடை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர் வாத்தியாரு.
ஒரு மாணவன் எழுப்பி கேட்கிறார், உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாணவன் என்ன சொல்றா, எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்றாரு. அப்ப கட்டுரை எழுத தெரியுமா, அப்போ சொன்னதுக்கு ஒண்ணு என்னன்னா இனமொழி விடை இந்த மாதிரி வரக்கூடியது. அவர் ஒண்ணு சொல்றாரு, அதை பேஸ் பண்ணி இன்னொருத்த எனக்கு வேற ஒண்ணு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விடை வகைகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, பல்வேறு வகையான விடை வகைகள். அதே மாதிரி வினா வகைகளை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அலுவல் சார்ந்த சொற்கள், அலுவலகத்துல இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள், ஏற்கனவே தொடக்கத்துல முதல் கொஸ்டினே சொல்லியிருந்தாங்க, அந்த கொஸ்டின் மாதிரி தான் இதை பேஸ் பண்ணி வருது. ஏன்னா வந்து நம்ம வந்து பிறமொழி சொற்கள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து காலத்தினுடைய தேவை, மொழி வளர்ச்சி அப்படின்ற ஒரு எந்தெந்த சென்டென்ஸ் தான் சரியானதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க அப்படியா. அப்ப காலத்துக்கு ஏற்பாக்குள்ள வந்து புதிய புதிய சொற்கள் உருவாக்கும் அப்படின்றது தேவை இருக்கு. அந்த உருவாக்கத்தை நம்ம பண்ணிதான் சுனாமி அப்படின்னு வந்தது, ஆழி பேரலை அப்படின்ற சுனாமின்ற வார்த்தை நம்ம இப்ப யூஸ் பண்றோம். அப்ப அதுக்கு பேர் ஆழி பேரலை அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் வரும்போது அந்த புதிய வார்த்தைகளை நம்ம தமிழ்ல கண்டுபிடிக்க வேண்டியது. அப்ப இன்டர்நெட் அப்படின்னு சொன்னோம்னா, இன்டர்நெட் அப்படின்னா என்னது நமக்கு தெரியும், இணையம் அப்படின்றது ஈஸியா வரும். ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் சொல்லுவோம், வலச்சுழல் இடச்சுழல் சொல்லுவோம். இப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது என்னது, இடச்சுழல். அதே மாதிரி கிளாக் வைஸ் அப்படின்னா வலச்சுழல் அப்படின்னு சொல்லலாம். அது இமெயில், ஐஐமெயில்னா மின்னஞ்சல், இது எல்லாமே சாதாரணமா தெரிஞ்சதுதான். அடுத்து சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. இப்ப சர்ச் என்ஜின்ல நிறைய சர்ச் என்ஜின், கூகுள் கூகுள் சர்ச் என்ஜின் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது. தேடுதளம் அப்படின்னா அந்த நேரத்தில் போய் நம்ம என்ன வேணுமோ, இப்ப கூகுள் குரோம்ல போய் நம்ம டைப் பண்ணோம்னா அதெல்லாம் ஒரு தேடு தேடு பொருள் தான். அதுல என்னத்தை டைப் பண்றோமோ அதை நம்ம போய் அந்த அந்த தகவலை நம்ம பெற முடியும் அப்படின்றதான். அடுத்து பார்த்தோம்னா கலைச்சொல், கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆடிட்டர் அப்படின்றது, ஆடிட்டர் அப்படின்றத வந்து நம்ம பொதுவா வந்து அதை வந்து ஆடிட்டர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன இது வரும் அப்படின்னா கணக்கர் அப்படின்ற வார்த்தை வரும். அங்க இருந்து எழுத்தர் வராது, கணக்கர் அப்படின்ற கணக்கு செய்பவர், ஆடிட்டர்னா கணக்கர் வந்து சரிபார்ப்பவர் தான் ஆடிட்டர்னு நம்ம சொல்றோம். அப்ப அது வந்து அதை ஆக்சுவல் என்ன தமிழ் நேரடி மீனிங் அப்படின்னா பட்டய கணக்கர் அப்படின்ற அர்த்தம். பட்டய கணக்கர் வெறும் கணக்கர் கிடையாது, பட்டய கணக்கரை தான் நம்ம ஆடிட்டர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து கலை சொற்களுக்கு சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லி இருக்க அபடிபெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அபடிபெட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு நீங்க வந்து ஒரு கோர்ட்ல போய் ஏதோ ஒரு விஷயம் சம்பந்தமா நீங்க ஒரு தாக்கல் பண்றீங்க அப்படின்னா, அப்ப வந்து ஒரு அதுக்கு தயார் பண்ணக்கூடிய அந்த வந்து அபடிபெட்டு அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து எதிராளி ஒருத்தர் கொடுத்து ஃபைல் பண்ணி தரேன், என்னை கேட்டு நீங்க விசாரணை பண்ணணும், இல்ல வந்து நீங்க அபடிபெட்டு தயார் பண்ணி நீங்க வந்து அதுக்கான ஒரு மனு கொடுக்கணும். ஸோ அதை வந்து ஆணை, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அபடிபெட் அப்படின்றது சொன்னா இது வந்து ஒரு நீதிமன்றத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு ஒரு சொல். அது வந்து ஆணை உறுதி ஆவணம், அதை வந்து அந்த அதுக்கு பேர் என்ன, ஆணை உறுதி ஆவணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வோமை தொடர் உணர்த்து பொருளை தேர்க சொல்றாங்க. இதே வார்த்தையில இன்னொரு வார்த்தை இருக்கு, கரும்பு தின்பதற்கு கூலி கொடுப்பது அப்படின்னு. கரும்பு தின்பதற்கு கூலி கொடுப்பது என்ன, ஒருத்தனுக்கு கரும்பு கொடுத்து கரும்பை திங்க சொல்லிட்டு அவனுக்கு கூலியும் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நான் இந்த வார்த்தைகளை வந்து நிறைய டீச்சர் ப்ரொஃபஷன்ஸ்ல கேட்டிருப்போம். சில டீச்சர்ஸ் எல்லாம் வேலையை பார்க்காம சம்பளம், கரும்பு திங்கிற கூலி வாங்கிட்டு தயாரும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ரெண்டு விஷயம் கிடைக்கும், கரும்பும் திண்டு அந்த இனிப்பு சுவையும் அவர் சாப்பிட்டுக்கிறாரு, அதே இதுல இன்னொன்னு கூலியும் கிடைச்சிருக்கு, சம்பளம் வேலை பார்க்காம சம்பளம் கிடைச்சிருந்தார். அப்ப பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா, நான் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுவே வந்து நழுவி பழம் பாலில் விழுந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப ரெட்டை சந்தோஷம் நம்மளுக்கு அங்கே, ரெட்டை மகிழ்ச்சி, பழத்தோட சேர்ந்து பாலும் சாப்பிடும். அப்ப பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர், திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இத்தொடருக்கு ஏற்ற ஓமை தொடரை தேர்வு செய்யணும், எதற்கு, அப்ப இது இப்ப மேல வந்து ஒரு இது கொடுத்து அதனுடைய அதுக்கு என்ன பொருள் உணர்த்துதுன்னு கேட்டாங்க. அதே மாதிரி கீழே வந்து இப்போ திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர், மக்கள் ஒரு திருவிழா நடக்குது அதை மக்கள் திரண்டு வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அழகர் வந்து ஆத்துல இறங்குறாரு மதுரையில் அப்படின்னா மக்கள் கூட்டம் வந்து வெள்ளம் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ப திரண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அது என்ன அர்த்தம், அப்ப வந்து கீழே கொடுக்கப்பட்டதுல மடை திறந்த வெள்ளம் போல தண்ணி வந்து அந்த இப்ப வந்து நிறைய அணைகள்லாம் திறக்கப்படுது, மழை அங்கங்க பெஞ்சுக்கிட்டனால நிறைய அணைகளை திறந்து விடுறாங்க. அப்ப வந்து அணை வந்து மடை வச்சுக்கிட்டு அதை மறைச்சு வச்சிருக்கோம், மடை என்பது மறைத்து வைத்திருக்கும், அந்த அந்த கனவை திறக்காம மூடி வச்சிருக்கோம் மடையை. அப்ப தண்ணி நிறைய வரும்போது திறந்து விடும்போது அந்த தண்ணி வந்து மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா 6% தண்ணி வந்து அந்த இதை விட்டு போகும். அப்ப திருவிழாவுக்கான எப்படி மக்கள் வந்தாங்களோ அதே மாதிரி மடை திறந்த வெள்ளம் போல, மடையை திறந்தோம்னா எவ்வளவு வெள்ளம் வந்து 6% செல்லுமோ அது மாதிரிக்குதான் மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க அப்படின்ற சொல்றாங்க. மற்றதெல்லாம் பார்த்தோம்னா பொருந்தாது. நீங்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, நெல்லிக்காய் மூளை கொட்டினார் போலனா என்ன அர்த்தம், நெல்லிக்காய் மூளை கொட்டினா என்ன அர்த்தம், அந்த இடத்துல அதுக்கு மீனிங் பொருள் கிடையாது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல,
கிணறு வெட்ட போதும் கிளம்பி போறோம்னா, நம்ம கிணறு வெட்ட போகும்போது நம்ம நல்லதுக்காக வெட்டணும், ஆனா தண்ணி வர்றதுக்கு பதில வேற ஏதோ ஒரு 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 விஷயம் அதுல இருந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கெட்டதா அப்புறம் மாறிடும். அதாவது கிணறு வெட்ட போதும் கிளம்பி போனா பிரச்சனை வந்துருச்சுன்னு நடத்தாங்க. அதே மாதிரி விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு இறைத்த நீர் போல அதுக்கு அங்கு பொருந்தாது, அப்ப விடை தெரியும். அப்ப மடை திறந்த வெள்ளம் போல தான் சரியான பொருளை கொடுக்க முடியுதா இருக்கு. அடுத்து வந்து கம்பி நீட்டுதல் என்னும் ஓமை கூறும் பொருள் எது வேணா கண்டறிக. கம்பி நீட்டுதல், கம்பி நீட்டுதல் என்னும் ஓமை கூறும் பொருள் வருதுங்க அப்படின்னு அர்த்தம். கம்பி நீட்டுதல் அப்படின்னா அதுக்கு நேரடி பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் அப்படின்னா, கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல் அப்படின்னா. அடுத்து எவ்வகை வினா, அவன் திருந்தினான், அவன் திருந்தினான் அப்படின்னு அர்த்தம். இப்ப அவன் திருந்தினான்னா அவன் திருந்திட்டான் அப்படின்னா அது தன்வினை சார்ந்தது சரியா. அப்ப அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை, அவன் திருத்தப்பட்டான் அப்படின்னா வேற ஒருத்தவங்களை வச்சு திருந்தா அது பிறவினையை சார்ந்து வரும். அப்ப அவன் திருந்தினான்னா அவனே திருந்திட்டான், சரியான நல்லவனா மாறிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவன் தன்வினை, அவனே திருந்திட்டான் அப்படின்னு அர்த்தம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்தது, சட்டி உடைந்து போயிட்டு. சட்டி அப்படின்னா என்ன, குடம் அல்லது பானையை தான் நம்ம சட்டின்னு சொல்லுவோம். சட்டி வீட்டுல இருக்கக்கூடிய சட்டி, சட்டி பானை எல்லாம் கழுவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல பாத்தோம்னா. சட்டி பானைனா அப்ப வந்து கிராமத்துல வந்து மண் குடம், மண் சட்டி, மண் பானை எல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் சட்டின்னு தான் சொல்லுவாங்க பொதுவா. இப்பதான் நிறைய அலுமினியம், அந்த காப்பர், இப்ப வந்து எவர் சில்வர், அந்த மாதிரி எல்லாம் பாயின் எல்லாம் நிறைய வந்தது. ஆனா பட் அதெல்லாம் விஷம் நிறைய வரக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம உணவு சமைக்கிறது. இப்ப வந்து மண்பானை சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ஹோட்டல் எல்லாம் வந்தாங்க. ஆனா அந்த மண்பானை சமையல் கடையில போய் நம்ம கடையில வந்து சேலம் போகும்போது கரூர் தாண்டி நம்ம கடையில் போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடையில போய் அங்க பார்த்தோம்னா கூரை கடைன்னு வச்சிருந்தாங்க, கூரை கடை ஆனா மண்பானை சமையல், எல்லாம் தயிர் எல்லாம் மண்பானை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனா சமைச்ச உள்ள போய் உணவு போய் பார்க்கறது அங்க வந்து பெரிய ஈயப்பானையில சமைச்சிருக்கு. அதை சொல்றது வெளியில அப்படி சொல்லிக்குவாங்க, ஆனா உள்ள போய் அதை சமைக்கிறது. ஆனா மண்பானை சமையல் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி அமைக்கல அரைச்சு குழம்பு கூட்டி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டேஸ்டா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மாவே வந்து நீங்க கையில ஆட்டி மாவாட்டக்கூடிய இதுல வச்சு ஆட்டி நீங்க பணியாரமோ இல்ல தோசையோ ஊத்தி சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட். அது கல்லுல இப்ப நம்ம நெருப்பு இதுல போட்ட கிரைண்ட்ல போட்ட ஆட்டுறதுலாம் அந்த வெப்பத்துல வந்து அந்த மாவுடைய இயல்பு தன்மை இழந்துடும். அப்ப அதுல சுட்டு சாப்பிடக்கூடிய வார்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் பார்த்தோம் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்காது. ஏதோ சாப்பிடுவோம். அதே மாதிரி சட்னி போய் அமைக்கல வச்சு நல்லா வச்சு அரைச்சு சாப்பிடுங்க டேஸ்டா இருக்கும். சோ அதுதான். அப்ப இந்த சட்டி உடைந்து போயிட்டு அப்படின்னா செய்யப்பாட்டு வினை, செய்வினை செயப்பாட்டு வினைன்னு சொன்னோம். இது செஞ்ச விஷயங்கள், சட்டி உடைந்து போட்டுனா அது வந்து ஒரு செயப்பாட்டு வினையை குறிக்கக்கூடியதான். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அப்படின்னு இப்ப வந்து கீழே கொடுக்கப்படல. எவ்வகை வாக்கியம் அப்படின்னு, குமரன் மலையில் நனையவில்லை. இது வந்து ஒரு வினாத்தொடர், வினாவா இருக்கு, வினாவா கேட்டுக்கலாம். குமரன் மலையில் நனைந்தானா அப்படின்னா அது ஒரு வினாத்தொடர்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து கிடையாது, அப்ப அது ஒரு வினாத்தொடர் கிடையாது, அது ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸ். அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான், அப்துல் நேற்று வருவித்தான், அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா நேற்று வந்து வருவித்தான் அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னா என்ன வருவி வருவியா வரமாட்டியா அப்படின்னு கேட்கிறான் அப்படின்ற மாதிரி. வருவித்தானா வர வைக்கலையா அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து வருவித்தான் அப்படின்னா என்ன வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப அது எதிர்மறை விட வினாத்தொடர் கிடையாது, அது நேர்மறை வினாத்தொடர் தான் வரும். அடுத்து வந்து உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யாருன்னா உள்ள யாரோ ஒருத்தர் பேசி கொண்டிருக்காங்க அப்படின்னா உள்ளே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் அது தன்வினை சார்ந்தது, பிரவினை தொடர்ல வராது. அப்ப அடுத்து வந்து குமரன் மலையில் நனைந்தான், குமரன் அப்படின்ற ஒருத்தன் வந்து மலையில் நனைகிறான், அது வந்து உடன்பாட்டு வினைத்தும். ஆமா குமரன் மலையில் நனைந்தான், நனையில் நனைந்தான், நனைந்தான்னா என்ன உடன்பாட்டு வினைத்தும். சோ ஆன்சர் வந்து டி அப்படின்றது 66. தென் நெக்ஸ்ட் 67க்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா விடை கேற்ற வினா அமைக்க, விடை கேற்ற வினா அமைத்தல் அப்படின்னு என்னது, 1957 முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன. அப்படின்னா இப்ப வந்து ஆண்டு கொடுத்துட்டாங்க, அப்ப நம்ம வந்து எந்த ஆண்டு அப்படின்றத கொஸ்டின் போட்டாவே நம்ம போதும். எந்த ஆண்டு ஆண்டாவே போட்ட கொஸ்டின். அப்ப எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன அப்படின்றது கொஸ்டின் மறுப்போம். அப்ப எந்த ஆண்டுன்ற மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். எந்த ஆண்டு ஆண்டு எடுத்துறோம், எந்த ஆண்டு அப்படின்னு சரியா, எந்த ஆண்டு முதலே அப்படின்றது பார்த்தா முதல் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வினா வந்துருச்சு அப்படின்னா. நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர். இப்பதான் இயற்கைக்கு முரணா நம்ம வாழ்றதுனாலதான் இன்னைக்கு சுனாமியில இருந்து COVID-19 சொல்லக்கூடிய பல்வேறு வகையான வியாதி. இயற்கையை எதிர்த்து சிதைச்சு தன்னுடைய அறிவு வளத்தை, அறிவு வள தன்னுடைய மனிதனுடைய அறிவு வளம் வந்து இயற்கையை அவனுக்கு ஏத்தாப்புல வடிவமைக்கக்கூடிய வளம் இருக்கு அவன்கிட்ட. ஆனா அந்த வளத்தை வந்து எதிரா பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு இயற்கை வந்து நம்மளுக்கு மேல இன்னைக்கு வந்து வயநாடுல நடந்த ஒரு நிலச்சரிவு அப்படின்றது பார்க்கும்போது என்னதான் மழை பெய்ஞ்சு அந்த குறிப்பிட்ட 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட மன ஒவ்வொரு மன அடுக்கு அடுக்கா தான் இருக்கும். அப்ப வந்து அந்த மலைப்பிரதேசத்துல இருக்கக்கூடியதுல அந்த செம்மண் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் வரைக்கும் என்னன்னா மலையின் அங்க வந்து செம்மண் இருக்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மண் வந்து மழை பெய்யும் போது
இப்ப மண்ணினுடைய நீர் வந்து தொடர்ச்சி, அது வந்து ஒரு நாள் பெய்யறது கிடையாது, தொடர்ச்சியா பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப மண்ணு வந்து நீருக்குள்ள இறங்கி மண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஒரு இலகுவான தன்மை வரும்போது அது வந்து ஒரு குழம்பாக மாறும். அப்ப குழம்பா மாறும்போது அப்ப வந்து அந்த அடுக்குகளை வந்து அடுக்கு என்ன பண்ணுதுன்னா சி அது மாற்றம் வருது. அப்ப அடுக்கு சீராகும் போதுதான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இதெல்லாம் வந்து இயற்கையினாலதான் வரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு. அங்க கூட வந்து சின்ன சின்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் சின்ன சின்ன குளம் இது மாதிரி வச்சிருப்பாங்க, தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு சின்ன கேணி ஒவ்வொரு இடத்துலயும் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுல கேணி இருக்கும்போது அந்த கேணி என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வரக்கூடிய நீர்வரத்துக்குள்ள உள்வாங்கி வச்சிருக்கும். வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நீரை வந்து கீழே உள்ள லேயருக்கு கொண்டு போய் வேகமா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும். அப்ப அந்த நீர் நியரஸ்ட் ஒரு கிணறு இருக்கு அப்படின்னா அப்ப தண்ணி வந்து நார்மலா வந்து மேல இருந்து பெனிடேட் பண்ணக்கூடிய அளவுன்றது கம்மியா இருக்கும். கிணறு பக்கம் பக்கமா இருக்கும்னு சொன்னா எல்லாம் கிணறு என்ன பண்ணும், தண்ணி மழை பெஞ்சு நேரம் உள்ள வாங்கிட்டு அங்க கீழே உள்ள லேயர் வந்து இலகுவா இருக்கும். அப்ப அந்த லேயர் என்ன பண்ணும், தண்ணியை வேகமா உள்வாங்கி என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும். அப்ப அதுக்கும் ஒரு காரணம் கூட இருக்கலாம், சரியா? அப்ப அதுதான் சொல்றேன். அப்ப யார் இயற்கையோடு இயங்கி வாழ்வு நடத்தினர் அப்படின்றது, இப்ப நம் முன்னோர்கள் அப்படின்றது, நம் முன்னோர்கள் பார்த்தா யார் அப்படின்ற வார்த்தை செய்வது, யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர், முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறித, விலை விலை இந்த இடத்துல விலை அப்படின்னா விலை கொடுத்து வாங்குறது, விலைனா விளைந்தது, பொருள் வந்து விளைகிறது. அப்ப விலை என்பது எது, விலைன்னா நம்ம வந்து எவ்வளவு ரூபா கொடுத்து நீ இந்த பொருளை வாங்கினேன்னு கேட்கிறோம். அப்படின்னா அதோட மதிப்பு, அந்த பொருளினுடைய மதிப்பு. இப்போ வந்து ஒரு செல்போன் 10,000 ரூபாய் கொடுத்துவாங்கன்னா அந்த செல்போனுடைய மதிப்பு வந்து 10,000 ரூபாய். அப்போ விலைன்றது இந்த இடத்துல மதிப்பு. விலை அப்படின்னா நீங்க வந்து ஒரு பயிர் ஒரு ஏக்கர்ல வந்து நெல் விளைக்கிறிய, இல்ல வந்து ஒரு 20 சென்ட்ல வந்து வெண்டிக்காய் விளைக்கிறிய, இல்ல வந்து ஒரு 10 சென்ட்ல வந்து கத்தரிக்காய் பாவு வச்சிருக்கோம் அப்படின்னா அது அது வந்து உண்டாக்குதல் அப்படின்னா, சரியா? அது வந்து விலைனா விளைவித்தல் அப்படின்னா உண்டாக்குதல், நம்மளே வந்து மேக் பண்ணணும், உருவாக்கணும். அடுத்து பார்த்தோம்னா 70வது குவெஸ்டின் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து அது ஆட்டோமேட்டிக்கா சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சரியானது எது அப்படின்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர் நின்றனர் சீருடை, பாருங்க சீருடையுடன் பாருங்க அந்த ஒரு சென்டென்ஸ் தொக்கி நிக்கிது, அங்க வந்து முடி முற்று பெறல. அதே மாதிரி மாணவர்கள் சீருடையின் நின்றனர் வழிபாட்டு கூட்டத்தில், அங்கவும் சென்டென்ஸ் முடியல. வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையினர் நின்றனர், கரெக்டா முடிஞ்சிருக்கு சென்டென்ஸ். இப்போ அதுதான் இன்னொரு 4வது ஆன்சர் செக் பண்ணுங்க, வழிபாட்டு கூட்டத்தில் நின்றன சீருடை மாணவர்கள். அதாவது வந்து ஒரு 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 சமச்சீரா அந்த வார்த்தை அமையல, சொற்களை வந்து மாத்தி மாத்தி போட்டிருக்கோம், ஆனா சரியான சென்டென்ஸா இருக்கு, யாருக்கும் புரியாது. வழிபாட்டு கூட்டத்தில் நின்றன சீர்கள், சாதாரணமா அந்த கூகுள் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்டை போய் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கொடுத்து சரியான பொருள் கொடுத்தாரு, அது மாதிரிதான். அப்ப ஆன்சர் வந்து சி தான், வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடைய நின்றன, சரியான சென்டென்ஸ் கொடுத்துருக்கும். சரியான அகரவரிசை எப்பவுமே வந்து தமிழ் எழுதிப்பட்டி பாடங்கிறவங்க ஈஸியா அகரவரிசையில வந்து நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆனாவண்ணா வரிசை தெரிஞ்சிருக்கணும், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இருக்கு, காங்காயாச்சா தெரிஞ்சிருக்கணும், முடிஞ்சு போச்சு. காங்காய வரிசை இங்க பார்த்தோன்னே பாருங்களேன், நீங்க வந்து ஈஸியா சரியான அகரவரிசைப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க உழவு மண் ஏர் மாடு அதுல வந்து ஆன்சர் நேரடியா போயிடுவோம். இது ஈஸியா நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்க, அரேஞ்ச் பண்றதுக்கான அந்த ரூல் சொல்ற விட உழவு உள்ளதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்திருக்கு, மற்ற எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது. அப்ப உழவுல ஃபர்ஸ்ட் ரெண்டுலயுமே உழவு வருது, ஏலையும் வருது சீலையும் வருது. அப்ப அடுத்து வரும்போது ஏர், ஏர்ன்றது வந்து என்னது, எங்க இங்க வந்து என்ன சொல் வந்துருச்சு ஏர் அப்படின்ற வார்த்தை. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே அகர எழுத்துக்களை நீங்க வரிசைப்படுத்தும் போது முதல்ல உயிர் எழுத்துக்களை தான் பார்க்கணும். அப்ப உழவு அப்படின்றது இங்க ஊ தான் ஃபர்ஸ்ட் வந்து வடி வந்துருச்சு, அப்ப ரெண்டுலயுமே ஊ வந்துருச்சு. ரெண்டாவதுல பார்த்தா மேல முதல் இதுல ஏல மண்ணுன்னு கொடுத்தா, மண்ணுன்றது என்னது, மான்றது எந்த சொல் வருது, அது மெய்யெழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்துக்களை வரக்கூடிய அங்க வந்து உயிர்மெய் எழுத்துல வரக்கூடிய வார்த்தை அது. அப்ப வந்து இது வந்து என்ன அப்படின்னா உயிர்மை கலந்து வரக்கூடிய அந்த மெய் எழுத்துல வரக்கூடியதான் அங்க மண் அப்படின்றது. அப்ப ஏர் அப்படின்றது ஏர் எழுந்தான், ஏர் ஓட்டினான் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏர் அப்படின்றது என்னது, ஆட்டோமேட்டிக்கா வந்து உயிரெழுத்துல வருது, அதனால வந்து அந்த சொற்றொடர் தான் சரியான அகர வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை அமைத்தல் அப்படின்றது, அதே மாதிரி சொற்கள் கொடுத்துதான் சரியானதை நம்ம எடுத்துக்கோம். கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும், புகழ் புகழ் மிகுந்த நல் தமிழ். ஒரு வார்த்தையை பாருங்க ஏதாவது சரியா இருக்கா, இல்ல. வேல் போன்ற கருவியா நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான தமிழ், அதுவும் பொருட்புரியல. அடுத்து நல்ல புலவர்களுக்கு புகழ் மிகுந்த கூர்மையான தமிழ் வேல் போன்ற கருவியாகும், அதுவும் கரெக்டா இல்லை. தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர், தமிழ் என்பது நல்ல, தமிழ் என்பது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி. இதை வந்து ஒரு கவிஞர் பாடுறார், தமிழ் வந்து ஒரு வேல் போன்ற, அது வந்து ஒரு புலவர் பாடக்கூடிய ஒரு வார்த்தை தான் எடுத்துக்கலாம். அப்ப தமிழ் என்பது, தமிழ் மொழி என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறதா, நல்ல புகழ் மிகுந்த புலவர்கள், புகழ் மிகுந்த புலவர்களுக்கு ஒரு கூர்மையான வேல் போன்று இருக்கின்றது.
அந்த அளவுக்கு தன்னுடைய படைப்புகளை படைப்பதற்கு கூர்மையான வேல் போன்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து சரியான ஒரு பொருத்தமானதாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அகரவரிசை படி பார்த்தா கோப்பெரும் தேவி அப்படின்னு சொல்லுவோம்ல, கோப்பெரும் தேவி அப்படின்றது அது மாதிரிக்குதான். ஸோ கோப்பெருன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. நற்பிள்ளி அப்படின்றது காவர் பெண்டு, காவர் காக்கக்கூடிய பெண்டு. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பெண்டுகள்னா பெண்மை அப்படின்னு அர்த்தம். பெண்களை பெண்டு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அது மாதிரி காவர் பெண்டு புறநானூறு, புறத்தை பற்றி கூடக்கூடிய 400 பாடல்களை கொண்ட அந்த புறநானூறு அப்படின்னு சொல்லுவோம். வீரம், அடுத்து வந்து சோழ மன்னன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க நேரம் பார்க்கும் போதே பாருங்களேன், இதுல வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து மெய்யெழுத்து ஓரியண்டடா தான் நமக்கு வருது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கா அப்படின்ற வரிசை தான் ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்ப காவர் பெண்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட் கா, கா வரிசையில வரக்கூடியது ஃபர்ஸ்ட் கா வந்து, அதுக்கு பின்னாடி கோன்றது கா வரிசையில கடைசியில கோ கோ கவ் கவ் அப்படின்னு முடியும் பத்தியா அது வரும். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு வார்த்தை எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கா தான், அப்ப காவர் பெண்டு அப்படின்னு வந்துருச்சு. அப்ப காவர் பெண்டு வந்த உடனே அடுத்து கா வரிசையில வேற என்ன இருக்கு, அதே வரிசையில் முடியறதுல கோ கோ கோப்பெருந்தேவி கோ அப்படின்னு வந்துச்சு. அப்ப கோவை தூக்கி போட்டாச்சு. அப்ப ரெண்டு முடிஞ்சா அப்ப ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் பொருந்தி வரக்கூடியது வேற ஏதாவது இல்லையா. அப்ப நீங்க நற்கு நற்கு கிள்ளி நற்கிள்ளி அப்படின்றதையோ இல்ல சோழ மன்னனையோ புறநானூறு வீரம் எதுவுமே செக் பண்ண தேவை கிடையாது. சோ மற்ற ஏன்னா இது ரெண்டுமே பொருந்தி வந்துருச்சு உங்களுக்கு. முதல் ரெண்டு பொருந்தின மாதிரிக்கு ஏதாவது வேற எதுலயா இருக்கா இல்ல. அப்ப மற்ற நற்கிள்ளி சோழ மன்னன் புறநானூறு வீரம் அப்படின்றத நீங்க செக் பண்ணவே வேண்டியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் இசைக்கருவியினுடைய பெயர்களை அகரவரிசைப்பட்டு இசைக்கருவி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாகசுரம், படகம், பிடில், பேரியால், மகுடி, கணப்பாறை, தவண்டை, தவில், உருமி, உடுக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நாதசுர கருவி இசைக்கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த இசைக்கருவிகளை இது பண்ண போறோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இதுல வந்து ஏதாவது முதல்ல வந்து அகரவரிசைப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்துக்களை ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப நாகசுரம், படகம், பிடில், பேரியால், உருமி, உடுக்கை. அப்ப உருமி, உடுக்கை, தவண்டை, பிடில், அப்ப உரிமை வந்துருச்சு. அப்ப உரிமை உடுக்கை ரெண்டுமே என்னதுல வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சுருள்ல வந்துருது, உயிரெழுத்துக்களை வந்துருது. அப்ப உரிமை உரிமையில இப்ப உரிமை ஃபர்ஸ்ட் வருமா உடுக்கை ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு வருஷ போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து உடுக்கை தான் வரும், அடுத்துதான் உரிமை, ரூ வந்து பின்னாடி தான் வரும். இப்போ உடுக்கை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடும், அப்புறம் உரிமை அப்படின்றது. அதுக்கடுத்து பாருங்க இந்த இந்த இதுல வந்து மற்ற எதுவுமே பொருத்தி போகல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க மற்றதெல்லாம் போய் செக் பண்ண வேண்டிய ஆர்டரை செக் பண்ண வேண்டியது இல்லை. அப்ப ஆர்டர் வந்து உடுக்கை, உரிமை, கணப்பாறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடி, பேரியால், மகுடி அப்படின்னு வந்துருச்சு. அதனால நீங்க அதை போய் செக் பண்ண தேவையில்ல. அப்போ ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் நீங்க செக் பண்றீங்க. மற்றதெல்லாம் மற்ற இப்ப உடுக்க உரிமை மாதிரி வேற ஏதாவது ஒரு ஏ இல்லையோ ஏ சீரியல்லையோ இல்ல பி சீரியலோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அப்போ மறுபடியும் அடுத்த வார்த்தையை செக் பண்ணணும். அப்ப இங்க செக் பண்ண தேவையில்லை, டைம் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் ஈஸியா. அடுத்த அகரவரிசை படி பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயம், பஞ்சு, தக்காளி, செங்கடல், குன்று அப்படின்னு. குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம், குன்று. தக்காளி, குன்று, தக்காளி, குன்று, பஞ்சு, வெந்தயம், செங்கடல். சோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இந்த சென்டென்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் காவரிசை தான் இங்க வந்திருக்கு. காவரிசையில கு, காக்கா, கிக்கி, குக்கு, கே கே அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி கூ தான் வருது. அப்ப மத்த எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைங்க. அப்ப குன்று தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப குன்றுவை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். சோ குன்று போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து சேவரிசை, சாவரிசையில வருது. அப்ப சாவரிசை வரும்போது செங்கடல். அப்ப நீங்க குன்றுன்றதுக்கு மாதிரிக்கே வேற ஏதாவது ஏல குன்று ஃபர்ஸ்ட் வார்த்தையில தொடங்குதா, பி சில தொடங்குதா, டில தொடங்குதா செக் பண்ணுங்க. இல்ல அப்ப ஆன்சர் அதுதான், குன்று தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ அந்த ஒண்ணு கண்டுபிடிச்சாவே நீங்க போக வேண்டிய தமிழ் எழுச்சி இந்த மாதிரி தான் நீங்க எடுக்கணும். எல்லாத்தையும் போய் செக் பண்ண தேவை கிடையாது. அப்படி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விதை என்ற சொல் வேர் சொல்லினுடைய எதிர்மறை தொழில் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. விதை அப்படின்றது நேர்மறை சொல், விதைனா விதைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப விதையாமை அப்படின்னா விதை விதைக்கப்படலை அப்படின்னு அர்த்தம். விதையாமை அப்படின்றது எதிர்மறை தொழில் பெயர். சோ தொழில் அங்க வந்து விதை அப்படின்றது ஒரு ரூட் வேர்டு, விதையா விதைத்தல் அப்படின்றதுடைய ரூட் வேர்டு அதுதான், அதுதான் மூல வார்த்தை சரியா, மூல சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விதைத்தல் அப்படின்றதுக்கு எதிர்மறை தொழில் பெயர் கேட்கிறாங்க. விதைத்தல் என்பது ஒரு தொழில், அப்ப விதையாமை என்பதும் ஒரு தொழில், அதுக்கு எதிர்மறை அப்படின்னு சொல்றோம். அப்ப விதைத்தலுக்கு எதிர்மறை, விதையாமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா வினை வினைமுற்று வினையச்சம், பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி, கண்ணகி பாடினான், அப்ப வினை முற்று முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல, முற்று அந்த தொடர் வந்து முடிஞ்சிருச்சு. கண்ணகி பாடினான், பாடினால் கண்ணகி அப்படின்னா அந்த இடத்துல என்ன பாடினாலும் முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றுருச்சு. ஆள் என்னும் பேர் சொல்லினுடைய ஆள் அப்படின்றது ஆளுதல் அப்படின்றதா இல்ல ஆள் அப்படின்றதுனுடைய வேர் சொல்லா அப்படின்னு பார்க்கும்போது எதனுடைய வேர் சொல், அதனுடைய தொழில் பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஆள் என்பது ஆளல், ஆளல் ஆள்பவன், ஆள் ஆள்பவன் அப்படின்னு சொல்றோம்ல, ஆளல் அப்படின்னா ஆளல்னா என்னது, நான் தான் தலைவன் அர்த்தம், ஆளல்னா நான் தான் ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஸோ அதுதான் ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆளல், ஆளுதல் அப்படின்றது வந்து வராது, இது வந்து ஆள் ஆளல் அப்படின்றதான். அடுத்து வந்து வேர் சொல்லை தேர்வு செய்கிறது செய்தான் அப்படின்னா, செய்தான்னா என்னது, அந்த வேர் சொல்லி இப்ப கேட்டாங்க, செய்தான்றது கொடுத்துட்டாங்க, முழுமை பெற்ற சொல் கொடுத்தாச்சு. அப்ப செய் என்பதனுடைய வேர் சொல் தான் செய்தான் அப்படின்னு. குமைந்தனை அப்படின்ற வே அதனுடைய வேர் சொல் கேட்டு, குமைந்தனை அப்படின்னா குமை அப்படின்றது அதனுடைய வேர் சொல். தி ஆன்சர், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வெறுப்பு, ஏற்கனவே இந்த வெறுப்பு அப்படின்றது பொருத்துகள்ல ஒரு இடத்துல நம்ம வெறுப்பு அப்படின்னா மலை அப்படின்னா, அந்த இடத்துல கூட மாலைன்றத பத்தி பேசிக்கிட்டு வந்து வெற்றி பெற்று வரக்கூடிய அரசர்கள் வந்து சில மாலைகளை சூடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அரசன் இந்த பூவை சூடி வருகிறான், வெற்றி பெற்று வருகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சொல்லக்கூடிய. அப்ப இங்க ஒருதல், அப்ப அந்த இடத்துல வெறுப்பு அப்படின்றது அங்கவே கொடுத்ததுனால அதுல மலைன்னு நீங்க தேர்ந்தெடுத்தியா, இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப வந்து அப்ப வெறுப்புன்றது மலை, மேல நம்ம பொருத்துதல்ல பாத்துருக்கோம், அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க வெறுப்புனாவே அப்ப மலையை குறிக்குது, கீழே வந்து மலை அப்படின்னா என்னது, மலை அப்படின்னா நிலைத்த மலை அப்படின்ற அந்த மலையை குறிக்கக்கூடிய சொல், பீல இருக்கக்கூடிய மலை இருக்கிறதுல அதுதான். அப்ப அதை ஈஸியா குறிச்சிட முடியும், அந்த மலைக்கு என்னென்ன பேர்லாம் இருப்பாருங்க, வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதை குறிக்குது அப்படின்னா மலையைத்தான் குறிக்குது. பாருங்க மேல உள்ளதுலயே ஒரு விடை இருக்கு, இல்லைன்னா மேல சில இருந்து இப்போ தெரியல அப்படின்னா விட்டுக்கிட்டே வந்து கீழே ஏதாவது ஒரு விடையில இருந்து நீங்க மேல உள்ள ஆன்சர் கேட்கும். ஸோ அந்த மாதிரி சேம் ரிப்பீட்டட் வினா தான் இருக்கலாம். அடுத்து வந்து தலை அப்படின்றது இச்சொல்லுக்கு இணையான வேறு சொல்லை கண்டறிக்க. தலை அப்படின்னா தலை என்பது சொல்லும்போது சொல்லுவாங்க, என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதானம்னா என்ன, முதன்மையானது. என்சான் உடம்பு தலை கழுத்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் உடம்பு வந்து 8 சாணம், ஒவ்வொரு சாணம் அளந்தோம்னா தலை ஒரு சாணம், அதுக்கடுத்து இங்க இருந்து அளந்தோம்னா தொண்டைக்குழி ஒரு சாணம், இங்க இருந்து அளந்தோம்னா நம்மளுடைய நெஞ்சு குழி ஒரு சாணம், அங்க இருந்து அளந்தோம் தொப்புள்ள நான் அதுல ஒரு சாணம், அங்க இருந்து அளந்தோம்னா அடுத்து ஒரு சாணம். சோ மொத்த என்சான் உடம்பு தான், 8 சாண உடம்புக்கு எது முதன்மை, சிரசு தான் பிரதானம், சிரசு தான் தலை. அப்ப தலைன்றது என்னது, முதன்மையானது சிரசு அப்படின்றதுன்னு தலைன்னு சொல்றோம். சிரசாசனம், சிரசாசனம் தலையில நிற்கக்கூடிய ஆசனம், தலையில ஊன்றி நிற்கக்கூடியது, தலையில நிற்கக்கூடிய ஆசனத்தை தான் சிரசாசனம் சொல்லும், தலையில நிற்பதுனால அது பேர் சிரசாசனம். அப்ப ஈஸியா நீங்க அந்த சொல்லுக்கு பொருள் ஈஸியா எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், சூரியன், சூரியன் அப்படின்னா சூரியன் சந்திரன் இருக்கு வந்து பல பேர்கள் இருக்கு. இப்ப சூரியனுடைய வெவ்வேறு பேர்கள் என்ன, கதிரவன், ஆதவன், பேர் வைக்கும்போது ஆதவன் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஆதவன் எனக்கு சூரியன், பகலவன், ஞாயிறு, ஞாயிறு அப்படின்னாவே சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான். வாரத்தினுடைய 7 நாட்கள் முதல் நாள் வந்து ஞாயிறு தான், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, வாரத்தின் கடைசி நாள் வந்து சனி. அப்ப ஞாயிறு வாரத்தினுடைய முதல் நாள்ன்றது ஞாயிறு, ஞாயிறு, ஞாயிறுன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஞாயிறு அப்படின்றது கதிரவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்ப சூரியனுக்கு வெவ்வேறு பெயர்கள், கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு அப்படின்ற சொற்கள்லாம் இருக்கு அப்படின்றது. அடுத்து பார்த்தோம்னா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணைவே தேர்வு செய்ய அப்படின்னு, கொடுத்துருக்கக்கூடியதுக்கும் அந்த சொல்லுக்கும் அதனுடைய சரியான பொருளை வந்து எடுக்க சொல்றாங்க. ஒளியை பார்த்து நம்ம பொருள் எடுக்கும், பறவை நீர்த்திரை சரியானது, குளிர்ச்சி மது அப்படின்னு சரியானது, இப்ப கடல் அலை அப்படின்னா வரவழைத்தல் அப்படின்றது சரியான அந்த ஒளியும் சரியான அந்த பொருளினுடைய வேறுபாடும் இருக்கிறதுனால ஆன்சர் சி தான் சரியான அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒளி அடுத்த பொருள் அதே மாதிரி எழுத்தாணி மாதம் அப்படின்றதான், எழுத்தாணி மாதம் அது வந்து சரியான பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அடுத்து அதே சேம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெலெக்சுவல் அப்படின்னா இன்டெலெக்சுவல்னா அறிவாளர், இன்டெலெக்சுவல் அவன் வந்து ரொம்ப அறிவானவனா இருக்கான்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டெலெக்சுவல் அப்படின்னா அது சரியானதான் புரிஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் ஏ நீங்க எடுத்துக்கணும். அடுத்து இ காமர்ஸ், இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்து வணிகம் அப்படின்றது இன்னைக்கு நிறைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுதான், காமர்ஸ் வந்து வணிகவியல் துறைன்னு சொல்றோம். அப்ப வணிகவியல் துறை அப்படின்றது இன்னைக்கு நிறைய வணிகம் எது எல்லாமே நடக்குது, இ காமர்ஸ் இப்ப தான் நிறைய பார்த்தோம்னா எல்லா பொருட்களுமே மக்கள் வந்து நேரடியாக கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்றதை விட என்ன பண்றாங்க, இ காமர்ஸ் அதுலதான் போய் வந்து ஆர்டர் போட்டு வாங்குறாங்க, நிறைய இன்னைக்கு வந்து இ காமர்ஸ் தான். ஸோ இ காமர்ஸுக்கு மின்னணு வணிகம், மின்னணு வணிகம் அப்படின்னா இ காமர்ஸ் தான். அடுத்து டெபிட் கார்டு என்பதனுடைய இணையான தமிழ் சொல், இது அடிக்கடி கேட்கிறாங்க டிஆர்பியில தமிழ் எழுத்துப்பட்டியில, டெபிட் கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம், டெபிட் கார்டு அப்படின்றது ரெண்டு கார்டுல இருக்கு, டெபிட் கார்டு கொடுக்கலாம் அல்லது கிரெடிட் கார்டு கொடுக்கலாம். ஸோ டெபிட் கார்டு அப்படின்றது பற்று அட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்ய அப்படின்னு, இந்த இடத்துல மரபு பிழை நீக்கிய சொல் அப்படின்னா எதுன்னு கேட்டாங்க, அது வந்து புறா குணுகும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சரியான விடை அப்படின்றது. அடுத்து வந்து சரியான மரபு சொல்லை தேர்வு செய்வார், சப்பாத்தி கள்ளி,
சப்பாத்தி கள்ளி அப்படின்ற சப்பாத்தி கள்ளி, அதை வந்து எப்படி சொல்லுவோம்னா மடல்ன்னு தான் சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி, சப்பாத்தி கள்ளி நீங்க பாத்துருப்பீங்க. அதாவது வந்து வட்டமா வந்து தோசை மாதிரி இருக்கும், வட்டமான சதுரம் இருக்கும், அதுல பார்த்தோம்னா வட்டமா இருக்கும், அதுல பார்த்தா முள்ளு முள்ளா இருக்கும், அதுக்கு மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சப்பாத்தி கள்ளி மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சரியான மரபு சூழல்ல பார்க்கும்போது நாணல், நாணல் அப்படின்னா நீங்க ஆற்று படுகையெல்லாம் பார்த்தோம், அப்புறம் தண்ணி போடக்கூடிய பகுதியெல்லாம் நாணல் மாதிரி நம்ம வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாணல்ன்றது வந்து பார்த்தோம்னா நீளமா வந்து ஒரு புல் மாதிரி வளர்ந்துருக்காங்க, நாணல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அது எதை குறிக்கிறது அப்படின்னா தோகை அப்படின்னு சொல்லுவோம், நாணல்னா தோகை. அடுத்து பொருந்தா சொல்லி கண்டறிங்க. நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி அப்படின்றது. சோ இதுல வந்து பொருந்த நற்றிணை நல்ல குறுந்தொகை, கலித்தொகை ஐங்குறு நூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல், இதெல்லாமே வந்து ஒரே இதுல வரக்கூடிய நூல்கள். மதுரை காஞ்சி அப்படின்றது இதுல வராது, அதனால மதுரை காஞ்சி அப்படின்றது பொருந்தாத சொல்ல. அடுத்து பார்த்தா பொருந்தாத சொல்ல முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாளை, திருக்குறள் அப்படின்றது. சோ முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாளையெல்லாம் ஒரே இனத்துல வரக்கூடியது. திருக்குறள் என்பது அது வந்து ஒரு திருமறை மறை நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல நூல், அது தனிப்பட்ட ஒரு இதுல வரக்கூடியது, அதனால அது வந்து அறம் சார்ந்த ஒரு நூல். அடுத்து பொருந்தா இணையை கண்டடி அப்படின்னு கேட்டுப்பாங்க. நிறைய பொருத்துக கேட்டுக்கேன், ஈசு பொருந்தா இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு. நண்பா படி அப்படின்னு, நண்பா படி அப்படின்றது உரி சொல் தான் கரெக்டானது. இளமை என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல், இளமைக்கு என்ன எதிர்ச்சொல், முதுமை. ரொம்ப ஈஸியானது, இளமைக்கு எதிர்ச்சொல் என்பது முதுமை. அடுத்து எதிர்ச்சொல் ஈதல், ஈதல்னா என்ன, கொடுத்தல், கொடுத்தல்னா என்னது ஈதல், ஈதலுக்கான எதிர்ச்சொல் என்னது அப்படின்னா ஏற்றல் அப்படின்னு, ஏற்றல்னா வாங்கிக்கிறது, ஈதல்னா கொடுத்தல், அதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தா ஏற்றல் அப்படின்னு, இறங்குதல், வாய்ப்புகள், விடுதலையோ சேருதல். இந்த இடத்துல எதிர்ச்சொல் அப்படின்றது, இந்த இடத்துல கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா ஈதல் அப்படின்றதுக்காக எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்கோம். இப்ப ஈதலுக்குடைய எதிர்ச்சொல்ன்றது இந்த இடத்துல வினா ஆக்சுவலா வந்து தவறான வினாவா, இதை நீங்க சேலஞ்சிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஈதல் அப்படின்றது வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து ஈதல்னா நான் கொடுக்குறேன் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்றது வருது, ஆனா எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஈதலுக்கு எதிர்ச்சொல்னா ஈவாமை அப்படின்னா கொடுக்காம இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்துலதான் அவங்க கேட்கிறாங்க. ஆனா பட் ஏற்றல்னா என்ன, அதுக்கு நேரடியான சொல், சினானிமஸ் வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க, எதிர்ச்சொல் கொடுக்கும். அப்ப நேர் சொல் கொடுத்துருக்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கு வந்து சேலஞ்சிங் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் வேற எந்த மீனிங்ல இது வருது, அப்ப எதிர்ச்சொல் கேட்டா ஈதலுக்கு எதிர்ச்சொல்லத்தை நம்ம எழுதணும். அப்ப இது வந்து சினானிமஸ் அப்படின்னா அதுக்கு சேமான மீனிங்னு எடுத்தோம்னா ஏற்றல் நம்ம எடுத்துக்கிற முடியும். ஸோ இது வந்து சேலஞ்சிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ விடை தெரியவில்லை அப்படின்ற வார்த்தையில இருந்தா நம்ம கொடுக்க முடியும் இதை அப்படின்றது. அடுத்து வந்து எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னு கேட்டுக்காங்க. இரவல், இரவல்னா இரவல் வாங்குறது அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட போய் கடன் வாங்கிட்டு வர்றது பேர் தான் இரவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரவலர் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க, இரவல் வேற இரவலர்னு கொடுத்துருக்கறதுனால இரவலர், புரவலர், புறவல், புறவலர் அப்படின்றது இரவல்னா இரவல் வாங்குறது. புரவலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அரசன்கிட்ட போய் மன்னனை பாடி மகிழ்வித்து அது மூலமாக வந்து இரவல் வாங்கிட்டு வருவாங்க. இரவல்னா பெற்று வருவாங்க, அது பேர் இரவல் அப்படின்னு. சரி, அப்ப புரவலர் அப்படின்றது இரவலர் அப்படின்றது சரியான பொருத்தம், புரவலர்கள் தான் இரவலர் அப்படின்றவங்கள நம்ம சொல்லலாம், அவங்களுக்கு அது பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த மீனிங்ல தான் மேல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈதல்ன்றதுக்கும் இதுக்கும் உள்ளது. ஆனா மேல உள்ள அந்த கொஸ்டின் கேட்டிருக்கிற வார்த்தை தான் எந்த மீனிங்ல கேட்டிருக்காங்க, இட்டு போட்டவே எதிர்ச்சொல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் அதனுடைய மீனிங்க சரியா கொடுத்துங்க. காடு பிளஸ் ஆறு காட்டாறு, காட்டாட்டு வெள்ளம் வந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து வயநாடு வந்து அவ்வளவு பெரிய சரிவு வந்துச்சு. ஸோ காட்டாறு, காடு பிளஸ் ஆறு ரெண்டையும் சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய பொருள் கேட்டிருக்காங்க. காட்டாறு அதுதான் சேர்த்து வரக்கூடிய பொருள். அறிந்தது பிளஸ் அனைத்தும், அறிந்தது அனைத்தும், அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கிறது. அறிந்து அனைத்தும், அறிந்தது அனைத்தும் அப்படின்றதான் சரியானவை. பாருங்க நல்லா கேட்கு, அறிந்தது அனைத்தும் அப்படின்றதான் சி தான் சரியானவை. எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி, எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி, திருவள்ளுவர் எழுத்தாணி கொண்டு திருக்குறளை எழுதினார். அப்ப எழுத்தாணி அப்படின்றது ஒரு தெரியும், எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி சேர்ந்து வர முடியும், ரொம்ப எளிமையானதுதான். சோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 வினாக்கள், இந்த 100 வினாக்கள் வரைக்கும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமர்வுல நம்ம இதோடு இதை நிறைவு செய்கிறோம். ஸோ அடுத்த அமர்வுல நம்ம அதை தொடர்ந்து வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கு என்ன விடை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த அமர்வுல நம்ம இந்த வினாக்களை பத்தி பார்ப்போம். ஸோ 101ல இருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய வினா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல வரக்கூடிய வினா, அது தொடர்புடைய பதிவை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ இந்த பதிவை நம்ம இதோடு நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.